புனித வியாழன் திரு நிகழ்வுகளின் முன்னுரை. மகத்துவமிக்க புனித நாள் ஒன்றின் திரு நிகழ்வுகளில் பங்கேற்க நாம் கூடியுள்ளோம். ஆண்டவராம் இயேசுவின் இறுதி இராவுணவு நினைவு கூறப்படுவதோடு நற்கருணை, குருத்துவம் மற்றும் புதிய அன்பின் கட்டளை ஆகிய அருட்கொடைகள் இன்று நினைவாலும் நிகழ்வாலும் கொண்டாடப்பட இருக்கின்றன. இவையன்றி பாதம் கழுவும் சடங்கு, நற்கருணை பவனி மற்றும் நற்கருணை ஆராதனை ஆகிய திரு நிகழ்வுகளும் நிறைவேற்றப்பட உள்ளன. பரமதந்தை தமது ஒரே பேரான குமாரனை நமது மீட்பிற்காக கையளித்ததில் இறையின் பேரன்பினை காண்கிறோம். ஆண்டவர் இயேசு சீடர்களின் பாதங்களை கழுவுவதற்காக தம்மை தரைமட்டும் தாழ்த்தியதில் மகோனத தாழ்ச்சி இறைகுமாரனால் நமக்கு உணர்த்தப்படுகிறது. இவற்றை நாம் நமது இதயங்களில் கல்வெட்டாய் பொறித்து கொள்வதோடு துதி புகழ்ச்சிகளால் இறைவனை தொழுதேற்றி மகிழ்வோமாக. பாஸ்கா என்பது கடத்தல் என்று பொருள்படும் ஒரு வார்த்தை. அன்று இஸ்ராயல் இனம் தங்களை கட்டுக்குள் வைத்திருந்த எகிப்திய அடிமைத்தனத்தை கடந்து விடுதலை பயணத்தை மேற்கொள்ள துணை நின்றவை இறை தந்தையின் பேரன்பும் பெருங்கருணையுமே. தன்னலம், தகாத செயல்பாடுகள் மற்றும் பகை உணர்வு உள்ளிட்ட பல்வேறு உலகு சார்ந்த தீக்குணங்களுக்கு அடிமைப்பட்டவர்களாய் இன்று நாம் வாழ்ந்து வருகின்றோம். நம்மை மீட்டெடுத்து நெறிகேடுகளை நாம் கடக்கவும் நேரிய வழிகளில் நாம் நடக்கவும் நிலைப்பேற்றை உரிமையாக்கி கொள்ளவும் நம்மை தகுதிப்படுத்துவது எவையெனின் ஒப்புரவு அருட்சாதனத்தை தக்கவிதமாய் பயன்படுத்தி உள்ள தூய்மையோடு உட்கொள்ளப்படும் கிறிஸ்து இயேசுவின் திரு உடலும் திரு உதிரமுமே. இன்று நாம் கேட்க இருக்கும் நற்செய்தி திருத்தூதர் தூய யோவானின் புத்தகத்தில் மட்டுமே இடம்பெற்று தனித்துவத்தை தனதாக்கி கொண்டிருக்கிறது. மட்டுமல்ல, நமது செவிதொடும் செய்தியான பாதங்கழுவும் பணிவு நமது விழிதொடும் காட்சியாக அமைய இருப்பது இன்றைய நாளுக்கு மேலும் சிறப்பு சேர்க்கின்றது. தம்மை தாழ்த்துகிறவர்கள் உயர்த்தப்படுவார்கள் என்பதை உள்ளம் பதித்தவர்களாய் இன்றைய திரு நிகழ்வுகளில் நாம் பங்கேற்போம்.
பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பானவர்களே, அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இயேசு ஆண்டவரின் புனித நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் மிகுந்த மகிழ்ச்சியோடு இன்றைய புனித வியாழன் திருவிழா வழிபாட்டிற்கு வரவேற்கின்றோம். இன்றைய திருப்பலி கருத்துக்கள் எஸ் வின்சென்ட் தனபால், ஆரோக்கிய மேரி ரூபிகா இவர்கள் குடும்பத்தின் சார்பிலும், இன்ஃபென்ட் ஜூட் வளர்மதி அவர்கள் குடும்பத்தின் சார்பிலும், மேரி இன்ஃபென்டா தேவி இவர்கள் சார்பிலும், கேத்ரின் சில்பா இவர் சார்பிலும், அர்லாண்டோ ராயன், இங்கிரிட் ராயன் குடும்பத்தின் சார்பிலும் கடவுளுடைய பல கிருபைகளை கடந்த நாட்களில் பெற்றுக்கொண்டதற்காக இறைவனுக்கு நன்றி சொல்லி இந்த பலி ஒப்புக் கொடுக்கிறோம். மேலும் சுஜய் கார்த்திக் மித்ரா விரைவில் நல்ல பேச்சு திறனும் உடல் நலமும் கல்வி ஞானமும் வேண்டியும், பியோ ரொனால்டோ ஆர்ச் ஜோ லயனல் நற்படிப்பும் உடல் நலமும் வேண்டியும், லாரன்ஸ் தாமஸ் மௌலிக்குட்டி இவர்களுடைய குடும்பத்திற்கு ஆசிரும் பிள்ளைகள் பேரப்பிள்ளைகளுக்கு இறை ஆசிர் வேண்டியும், பிரான்சிஸ் அவர்களுக்கு பல தடைகள் நீங்கி சிறப்பு கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், சரளி அவர்கள் குடும்பத்திற்கு சமாதானம் வேண்டியும் பிள்ளைகளின் நற்படிப்புக்காகவும், ஜெயக்குமார் நிர்மலா குடும்ப நலன் மற்றும் பிள்ளைகளின் படிப்புக்காகவும் தொழில் முன்னேற வேண்டியும் இந்த பலியை ஒப்புக் கொடுக்கிறோம். மேலும் ஹேமர் ஷூ ஜோஸ் ஃபெவினா மேபின் பிரான்சிஸ் குடும்பத்திற்கு இறையாருள் வேண்டியும், சாமுவேல் கார்த்திக் டேனியல் தினேஷ் பாபு இவர்களுக்கு இறை பாதுகாப்பு வேண்டியும், அந்தோனி முத்து உடல் சுகம் வேண்டியும், செபாஸ்டின் செல்வராஜ் அவர்களுக்கு எல்லா நலன்களும் வேண்டியும் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், ஃபாத்திமா விஜய் ஆண்டனி சிறப்பு கருத்துக்களுக்காகவும், மீரா அவர்களுக்கு பூரண சுகம் வேண்டியும் இந்த பலியை நாம் ஒப்புக் கொடுக்கின்றோம். மேலும் மேரிக்குட்டி வர்கீஸ் பிளாக்கல், லூர்து மேரி, பிரகாஷ்ராஜ், இருதயசாமி, அலெக்சாண்டர் எஃப் ரோச், அப்ரஹாம் எஃப் ரோச், பி டி ஃப்ரான்சிஸ், டேவிட் பால் பார்த்திபன் மற்றும் ஒத்திருக்கும் தளத்தில் இருக்க ஆன்மாக்கள், மைக்கேல் தாஸ், இருதய பிச்சை, அந்தோனி முத்து, சவரியம்மாள், முத்துராணி, சிண்ட்ரெல்லா, ரிஷன், அமல்ராஜ், சூசியம்மாள், அப்போலோ, ஜோஸ்பின், ஜேக்கப் இவர்கள் அனைவருடைய ஆன்ம நித்திய சமாதானத்திற்காகவும் இன்றைய பலியை நாம் ஒப்புக் கொடுக்கின்றோம். அன்பானவர்களே, புனித வாரத்தின் மிக முக்கியமான மூன்று நாட்களின் முதல் நாள் வழிபாட்டிற்காக நாம் இன்று கூடியிருக்கிறோம். பெரிய வியாழன் அல்லது புனித வியாழன் என்று அழைக்கப்படுகின்ற இன்றைய நாளிலே ஆண்டவர் இயேசு இந்த மண்ணுலகில் செலவழித்த 33 ஆண்டுகளின் கடைசி நாளை நாம் நினைவு கூறுகின்றோம். அந்த வாழ்வின் கடைசி நாளிலே அற்புதமான சில காரியங்களை ஆண்டவர் செய்துவிட்டு சென்றிருக்கிறார். முதலிலே தன்னுடைய சீடர்கள் 12 அழைத்து அவர்களுடைய பாதங்களை கழுவி, இப்படித்தான் இயேசுவின் சீடர்கள் என்பவர்கள், அதாவது நாம் எல்லாருமே மிகுந்த தாழ்ச்சி உணர்வோடு பணிவு உணர்வோடு நம்முடைய பணிவிடைகளை செய்ய வேண்டும் என்று பாடம் கற்பித்தார். அடுத்ததாக தன்னுடைய சீடர்களோடு இறுதி இரவு உணவை அவர் அருந்தி, அந்த உணவையே என் நினைவாக செய்யுங்கள் என்று நற்கரணி அருட்சாதனத்தையும் ஏற்படுத்தி சென்றார். அதையும் தாண்டி அதற்கு பிறகு அவர் வாழ்நாளெல்லாம் போதித்த அன்பை இறுதி முறையாக இன்னொரு முறை அன்பு கட்டளையை புதிய கட்டளையாக உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். அவருடைய இறுதி மரண சாசனம் போல நற்கரணி அருட்சாதனத்தையும் அன்பு கட்டளையையும் பணிவோடு பணி செய்ய வேண்டிய கடமையையும் நமக்கு அழுத்தம் திருத்தமாக சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். இவற்றையெல்லாம் நாம் நினைவில் கொண்டவர்களாய் இன்றைய வழிபாட்டிலே பங்கேற்போம். இன்றைய வழிபாட்டில் இவற்றின் நினைவை நாம் கொண்டாடுவோம். அதற்கேற்ப இறை வாசகங்கள் இருக்கும். நாம் எல்லாரும் அந்த இயேசு ஆண்டவரின் இறுதி நாளிலே நடந்த அந்த காரியங்களை எல்லாம் மனதில் மனத்திரையில் கொண்டு வந்து மிகுந்த பக்தி உணர்வோடு
நம்பிக்கையுணர்வோடு இன்றைய வழிபாட்டிலே பங்கேற்போம். தகுதியோடு இந்த புனித வழிபாட்டில் நாம் பங்கேற்க நம்முடைய பல தவறுகளை நினைவில் கொண்டு வந்து இறைவனே தர வேண்டிய, இறைவன் மட்டுமே தரக்கூடிய அந்த மன்னிப்பை தாழ்மையோடு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாளையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிறை வாழ்விற்கும் நிலை வாழ்விற்கும் அழைத்து செல்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக அன்பே.
அருளே ஆராமுதே இறைவா, எம்மை மீட்க வந்தவும் திருமகன் இயேசு தம்மை சாவுக்கு கையளிக்கும் வேளையில் நிலைத்து நிற்கும் அன்பின் புதிய பலியையும் திருவிருந்தையும் தமது திரு அவைக்கு அளித்தார். அதனால் இந்த புனிதமிக்க திருவுணவில் பங்கு கொள்ளும் நாங்கள் இத்துணை மேலான மறை நிகழ்விலிருந்து அன்பின் முழுமையினையும் வாழ்வின் நிறைவையும் அந்த நிறைவை தரும் நிலையான விழுமியங்களையும் மதிப்பீடுகளையும் எங்கள் வாழ்வில் பெற்றுக்கொள்ளவும் கடைபிடிக்கவும் அருள் புரிவீரென்ற நம்பிக்கையுடன் மன்றாடுகின்றோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம் முன்னுரை. விடுதலை பயண நூலிலிருந்து முதல் வாசகம் வாசிக்கப்பட இருக்கிறது. அது பாஸ்கா விழாவை பற்றிய செய்தியாக அமைந்திருக்கிறது. பாஸ்கா என்பதற்கு கடந்து செல்லுதல் என்று பொருள். மன்னன் பார்வோனின் பிடியிலிருந்தும் எகிப்திய அடிமைத்தனத்திலிருந்தும் கடந்து வந்த இஸ்ரேல் மக்களுக்கு பாஸ்கா உணவை உண்ணும் முறைமையை இறைவன் விளக்கி கூடுவதோடு விடுதலை விழாவை ஆண்டுதோறும் நினைவுகூர்ந்து கொண்டாட வேண்டும் என்று அவர் பணிப்பதே வாசகம் கூறும் செய்தி. ஆர்வமுடன் செவியேற்போம். முதல் வாசகம். பாஸ்கா இரா உணவு பற்றிய விதிமுறைகள். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வசனங்கள் 1-8 மற்றும் 11-14 வரை. எகிப்து நாட்டில் ஆண்டவர் மோசேயிக்கும் ஆரோனுக்கும் பின்வருமாறு கூறினார். உங்களுக்கு மாதங்களில் தலையாயது இம்மாதமே. ஆண்டில் உங்களுக்கு முதல் மாதமும் இதுவே. இஸ்ரவேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதற்கும் நீங்கள் அறிவியுங்கள். அவர்கள் இம்மாதம் 10 நாள் குடும்பத்துக்கு ஒரு ஆடு, வீட்டிற்கு ஓர் ஆடு என்று தேர்ந்தெடுத்து கொள்ளட்டும். ஒரு ஆட்டினை உண்ண ஒரு வீட்டில் போதிய ஆள்கள் இல்லையெனில் உண்போரின் எண்ணிக்கைக்கும் உண்ணும் அளவுக்கும் ஏற்ப அண்டை வீட்டாரை சேர்த்து கொள்ளட்டும். ஆடு குறைபாடற்றதாக கிடாயாக ஒரு வயது குட்டியாக இருக்க வேண்டும். தேர்ந்தெடுப்பது வெள்ளாடாகவோ செம்மறியாடாகவோ இருக்கலாம். இம்மாதம் 14 நாள் வரை அதை வைத்து பேணுங்கள். அந்நாள் மாலை மங்கும் வேளையில் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பின் அனைத்து சபையையும் அதை வெட்ட வேண்டும். இரத்தத்தில் சிறிதளவு எடுத்து உண்ணும் வீடுகளின் இரு கதவு நிலைகளிலும் மேல் சட்டத்திலும் பூச வேண்டும். இறைச்சியை அந்த இரவிலேயே உண்ண வேண்டும். நெருப்பில் அதனை வாட்டி புளிப்பற்ற அப்பத்தோடும் கசப்பு கீரையோடும் உண்ண வேண்டும். நீங்கள் அதனை உண்ணும் முறையாவது இடையில் கச்சை கட்டி கால்களில் காலணி அணிந்து கையில் கோல் பிடித்து விரைவாக உண்ணுங்கள். இது ஆண்டவரின் பாஸ்கா. ஏனெனில் நான் இன்றிரவிலேயே எகிப்து நாடெங்கும் கடந்து சென்று எகிப்து நாட்டில் மனிதர் தொடங்கி விலங்கு வரை அனைத்து ஆண்பால் தலைப்பிறப்பையும் சாகடிப்பேன். எகிப்தின் தெய்வங்கள் அனைத்தின் மேலும் நான் தீர்ப்பிடுவேன். நானோ ஆண்டவர். இரத்தம் நீங்கள் இருக்கும் வீடுகளில்
உங்களுக்கு அடையாளமாக இருக்கும். நான் இரத்தத்தை கண்டு உங்களை கடந்து செல்வேன். எகிப்து நாட்டில் நான் அவர்களை சாகடிக்கும் போது கொள்ளும் கொள்ளை நோய் எதுவும் உங்கள் மேல் வராது. இந்நாள் உங்களுக்கு ஒரு நினைவு நாளாக விளங்கும். இதனை ஆண்டவரின் விழாவாக நீங்கள் தலைமுறைதோறும் கொண்டாடுங்கள். இந்த விழா உங்களுக்கு நிலையான நியமமாக இருப்பதாக. ஆண்டவரின் அருள்வாக்கு. பதுரை பாடல் திருப்பாடல் 116. இரண்டாம் வாசக முன்னுரை. திருதூதர் புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து இரண்டாம் வாசகம் தரப்படுகிறது. நாம் ஒவ்வொரு திருப்பலியிலும் ஆண்டவராகிய இயேசுவின் மரணத்தையும் உயிர்ப்பையும் அறிக்கையிடுகிறோம். நாம் இடும் அறிக்கை அவர் மீண்டும்
வரையில் தொடர்வதோடு அது உயிரோட்டமுள்ள ஒன்றாகவும் அமைய வேண்டும். ஆண்டவர் இயேசுவிடமிருந்து நாம் பெற்றுக்கொண்ட ஞானத்தை திருதூதர் தமது வாசகத்தின் வழியாய் நமக்கு தருகிறார். ஆர்வமாய் செவியேற்போம். இரண்டாம் வாசகம். அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அறிவிக்கிறீர்கள். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 11 இறை வசனங்கள் 23-26 முடிய. சகோதர சகோதரிகளே, ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கிறேன். அதாவது ஆண்டவராக இயேசு காட்டி கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு, இது உங்களுக்கான என் உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து, இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை, நீங்கள் இதிலிருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். பாஸ்கா விழா தொடங்க இருந்தது. தாம் இவ்வுலக விட்டு தந்தையிடம் செல்வதற்கான நேரம் வந்துவிட்டது என்பதை இயேசு அறிந்திருந்தார். உலகில் வாழ்ந்த தமக்கு உரியோர் மேல் அன்பு கொண்டிருந்த அவர் அவர்கள் மேல் இறுதி வரையும் அன்பு செலுத்தினார். இயேசுவை காட்டி கொடுக்கும் எண்ணத்தை அலகை சீமோனின் மகனாகிய யூதாஸ் இஸ்காரியோத்தின் உள்ளத்தில் எழச் செய்திருந்தது. இரா உணவு வேளையில் தந்தை அனைத்தையும் தம் கையில் ஒப்படைத்துள்ளார் என்பதையும், தாம் கடவுளிடமிருந்து வந்தது போல் அவரிடமே திரும்பச் செல்ல வேண்டும் என்பதையும் அறிந்தவராய் இயேசு பந்தியிலிருந்து எழுந்து தெம் மேலுடையை கழற்றி வைத்துவிட்டு ஒரு துண்டை எடுத்து இடுப்பில் கட்டிக்கொண்டார். பின்னர் ஒரு குவளையில் தண்ணீர் எடுத்து சீடர்களுடைய காலடிகளை கழுவி இடுப்பில் கட்டியிருந்த துண்டால் துடைக்க தொடங்கினார். சீமோன் பேதுருவிடம் இயேசு வந்தபோது அவர், ஆண்டவரே, நீரா என் காலடிகளை கழுவப் போகிறீர் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நான் செய்வது இன்னதென்று இப்போது உனக்கு புரியாது, பின்னரே புரிந்து கொள்வாய் என்றார். பேதுரு அவரிடம், நீர் என் காலடிகளை கழுவ விடமாட்டேன் என்றார். இயேசு அவரை பார்த்து, நான் உன் காலடிகளை கழுவாவிட்டால் என்னோடு உனக்கு பங்கு இல்லை என்றார். அப்போது சீமோன் பேதுரு,
அப்படியானால் ஆண்டவரே, என் கால்களை மட்டுமல்ல என் கைகளையும் தலையையும் கூட கழுவும் என்றார். இயேசு அவரிடம், குளித்து விட்டவர் தம் காலடிகளை மட்டும் கழுவினால் போதும், அவர் தூய்மையாகி விடுவார், நீங்களும் தூய்மையாயிருக்கிறீர்கள், ஆனாலும் அனைவரும் தூய்மையாயில்லை என்றார். தாம் காட்டி கொடுப்பவன் எவன் என்று அவருக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தது. எனவேதான் உங்களுள் அனைவரும் தூய்மையாய் இல்லை என்றார். அவர்களுடைய காலடிகளை கழுவிய பின் இயேசு தம் மேலுடைய அணிந்து கொண்டு மீண்டும் பந்தியில் அமர்ந்து அவர்களிடம் கூறியது, நான் உங்களுக்கு செய்தது இன்னதென்று உங்களுக்கு புரிந்ததா? நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் அழைக்கிறீர்கள். நீங்கள் அவ்வாறு கூப்பிடுவது முறையே. நான் போதகர்தான், ஆண்டவர்தான். ஆகவே ஆண்டவரும் போதகருமான நான் உங்கள் காலடிகளை கழுவினேன் என்றால், நீங்களும் ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவ கடமைப்பட்டிருக்கிறீர்கள். நான் செய்தது போல நீங்களும் செய்யுமாறு நான் உங்களுக்கு முன்மாதிரி காட்டினேன் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, புனித வாரத்தினுடைய முக்கிய மூன்று நாட்களின் முதல் நாள் நுழைவாயிலில் இருக்கிற நாம், கடந்த ஞாயிற்றுக்கிழமையன்று நம் தூய திருத்தந்தை தூய பிரான்சிஸ் அவர்கள் உலகம் முழுமைக்கும் விடுத்த திரு அழைப்பை கவனப்படுத்தி முன் செல்ல விடைகிறேன். குரல் எழுப்புங்கள் என்று திருத்தந்தை அழைப்பு விடுத்தார். ஓசன்னா என்று இயேசுவை சுற்றி பாடியதைப் போல, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் என்று உள்ளம் மகிழ்ந்து நிறைந்து ஆர்ப்பரித்து குரல் எழுப்பியது போல, இந்த மானுடத்திற்காக, காயம்பட்டு நிற்கும் உலகிற்காக, காயம்பட்டு நிற்கும் மனிதர்களுக்காக, மானுடத்திற்காக குரல் எழுப்புங்கள், ஆர்ப்பரித்து குரல் எழுப்புங்கள் என்ற அழைப்பு தான் இந்த திரு ஆண்டு முழுமைக்கும் நமக்கு குறிப்பாக இளையர்களுக்கு திருத்தந்தை அவர்கள் விடுத்திருக்கிற அழைப்பு. அந்த காட்சியில் அழகாக வருமே, எருசலேம் நகரை நோக்கி இயேசு புறப்படுகிறார். ஒலிவமறை சாலருக்கு வந்து சேர்வதற்கு முன்னால் அந்த கூட்டத்தின் தன்னெழுச்சியை கண்டு, அவர்களினுடைய ஆரவாரிப்பை கண்டு, கொஞ்சம் அச்சமும் எரிச்சலும் அடைந்த பரிசேயர்கள் சதுசேயர்கள் கூட்டம் இயேசுவிடம் வந்து சொல்லுகிறார்கள், உமது அப்போஸ்தலர்களை நீர் கொஞ்சம் கண்டித்து வையும் என்று சொல்லுகிறார்கள். இல்லையா, உமது அப்போஸ்தலர்களை நீர் கொஞ்சம் கண்டித்து வையும் என்று சொல்லுகிற பொழுது இயேசு என்ன பதில் சொல்லுகிறார்? இவர்கள் பேசாவிட்டால் இந்த கற்களே கூக்குரலிடும், குரல் எழுப்பும். நினைவிருக்கிறதா உங்களுக்கு பைபிளில், இவர்கள் பேசாவிட்டால் இந்த கற்களே கூக்குரலிடும் என்றால், இந்த உலகத்தில் அநீதியும் அக்கிரமமும் கேடுகளும் இருளும் தீங்கும் நிறைந்து, இனிமேல் இந்த உலகம் இந்த கேடுகளையும் அக்கிரமங்களையும் தாங்கிக் கொள்ள முடியாது என்கின்ற நிலை வந்துவிட்டது. இந்த அப்போஸ்தலர்கள் பேசவில்லை என்றால் இந்த கற்களே இனி பேசும். எனவேதான் திருத்தந்தை அழைக்கிறார், பேசுங்கள், குரல் கொடுங்கள், குரலை உங்கள் நீதியின், உங்கள் மனிதநேயத்தின், உங்கள் மனிதாபிமானத்தின் மிக பெரும் கருவியாகவும் கூரான ஆயுதமாகவும் மாற்றுங்கள் என்பது இந்த நாளினுடைய அழைப்பு. கிறிஸ்து பிறப்பு திருப்பலியின் பொழுது எந்த புள்ளியில் தொடங்கினேனோ அதே புள்ளியில் தான் நான் தொடங்கி முன் செல்ல விழைகின்றேன். இயேசு இந்த மண்ணுலகிற்கு வந்த நிகழ்வு என்பது ஒரு வான் நாடகம் அல்ல. இட் இஸ் நாட் எ ஹெவன்லி டிராமா. ஏதோ இறைவன் இந்த உலகத்தில் ஒரு காலகட்டத்திற்கு நடத்த விரும்பிய ஒரு நாடகம் அல்ல.
அது மாபெரும் வரலாற்று நிகழ்வு. எப்படி எருசலேம் ஆலயத்தினுடைய திரை இரண்டாக கிழிய போகிறதோ, கிழிந்ததோ, அதே போல இந்த வரலாற்றினுடைய பயணத்தை கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்றும் இரண்டாக வரையறுத்த மாபெரும் நிகழ்வுதான் இயேசு என்கின்ற நிகழ்வு, த இவெண்ட் ஆஃப் ஜீசஸ் இன்கார்னேஷன், மனு உரு ஆதல் என்கின்ற நிகழ்வு. அந்த மனு உரு ஆதல் என்பதும் இன்று நாம் நுழைகின்ற திருப்பாடுகள். இந்த திருப்பாடுகள் என்பதும் ஆண்டு முழுவதும் நாம் இறைவனுடைய துன்பத்தை நினைந்து அழுது வருத்தப்பட்டு ஏதோ இறைவனுடைய துன்பங்களையும் வியாகுலங்களையும் நினைந்து நம் உள்ளம் கசிந்து உருவுவதற்காக மட்டும்தான் இந்த நிகழ்வு நடந்ததா? இல்லை, இல்லை, நிச்சயமாக இல்லை. நாம் அப்படி மாற்றிக்கொண்டு விட்டோம். ஆண்டுக்கு ஒரு முறை இறைவனின் பாடுகளை நினைந்து அழுதுவிட்டு நாம் மனம் உருகிவிட்டு மனம் கசிந்துவிட்டு அடுத்த நிகழ்வுகளுக்கு கடந்து செல்லுவிடலாம் என்று கருதுகிறோம் அல்லவா? அப்படி நிகழ்ந்தது அல்ல இயேசுவினுடைய பயணமும் நிறைவும். அவர் இந்த உலகில் மனுவுரு எடுத்தது தீர்க்கமான இறை அரசிற்காக. அது தெளிவான வரையறைகளை கொண்டிருந்தது, தெளிவான தெரிவுகளை, சாய்ஸஸ், தெளிவான தெரிவுகளை கொண்டிருந்தது, தெளிவான நிலைப்பாடுகளை கொண்டிருந்தது, இப்படித்தான் என்கின்ற நிலைப்பாடுகளை கொண்டிருந்தது. எந்த விதமான ஐயப்பாடு இருக்கவில்லை, எந்த விதமான தயக்கம் இருக்கவில்லை, எந்த விதமான சமரசங்கள் இருக்கவில்லை. இப்படித்தான், இதுதான் என்கின்ற வரையறைகள் நிலைப்பாடுகளை கொண்டு வந்ததுதான் இயேசு என்கின்ற நிகழ்வு. நான் கிறிஸ்து பிறப்பு நாளில் தொடங்கினேன். எப்படி மறந்திருப்பீர்கள்? ஏனென்றால் மறப்பதற்காகத்தானே மறையுறைகள், இல்லையா? மறப்பதற்காகத்தான் மறையுறைகள் என்று பல நேரங்களில் நாம் எண்ணுவது உண்டு, நானே எண்ணிக்கொள்வது உண்டு. ஆனால் மீண்டும் நினைவுபடுத்துகிறேன், மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தார் எங்கள் ஆண்டவர் இயேசு என்பதை எண்ணி அவருடைய எளிமையை சிலாகிக்கிறோம் இல்லையா? அந்த எளிமைக்கு பின்னால் இருந்த செய்தி என்ன? நாமும் வாழ்வில் எளியவர்களாக இருக்க வேண்டும் என்பது ஒரு விளக்கம், ஒரு செய்தி. ஆனால் அன்றைய காலகட்டத்தில் இயேசு அப்படி கடும் குளிரிலும் பனியிலும் பிறந்திருக்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. ஒரு பெரியதோர் செய்தி அதில் இருக்கவில்லை என்றால், பெரியதோர் செய்தி இருந்தது. என்ன செய்தி என்றால், இன்று போலவே, இன்று உலகில் நாம் காண்பது போலவே, இன்று உலகத்தில் அதிகமாக பணம் செலவிடப்படுவது அந்தந்த நாடுகளினுடைய இராணுவங்களை பராமரிப்பதற்காகத்தான். இந்த மானுடத்திற்கான நிதியில் குறைந்தபட்சம் 40-50% செலவிடப்படுவது அழிவு தரும், மனிதர்களை கொல்லும், அழிக்கின்ற ஆயுதங்களை தயாரிப்பதற்காகத்தான் எல்லா நாடுகளும் செலவிடுகின்றன. மனிதர்களில் பேதம் இருக்க முடியுமா? காற்று வந்து சின்மயானகர் காற்று, சிங்காரத்தோப்பு காற்று, கன்னியாகுமரி காற்று, பாகிஸ்தான் காற்று என்றா வீசுகிறது? காற்று காற்று தான் இல்லையா? பூமி இந்த ஊர் இது பட்டா பூமி, இது புறம்போக்கு பூமி என்று பூமிக்கு தெரியுமா என்ன? நீங்களும் நானும் தான் சொன்னோம், இது பட்டா பூமி, இது புறம்போக்கு என்று பூமிக்கு தெரியாது. நெருப்பு என்ன? அமெரிக்கா நெருப்பு, அண்டார்டிகா நெருப்பு, அல்லது பாகிஸ்தான் நெருப்பு, பங்களாதேஷ் நெருப்பு என்றா சுடுகிறது? நெருப்பு எல்லோருக்கும் நெருப்பு தான். இந்த உலகத்தில் எல்லா உண்மைகளும் ஒன்றாய் பொதுவாய் இருக்கிற பொழுது, மானுட இயல்பும் பிறப்பும் இறப்பும் எல்லாம் ஒன்றாக இருக்கிற பொழுது, எல்லோருக்கும் பசிக்கிறது, எல்லோருக்கும் தாகம் எடுக்கிறது, எல்லோருக்கும் அன்பு பிடிக்கிறது, தேடுகிறது, எல்லோருக்கும் சில நேரங்களில் வீழ்ச்சி வருகிறது, இயல்பு ஒன்றாய் இருக்கிற பொழுது, அழிவுக்கான ஒரு பெருக்கம் தான் பேரரசு உருவாக்கும் பெரும் அரிப்பு. எல்லா நாடுகளுக்கும் இருக்கிறது, நமக்கும் இருக்கிறது. இயேசு பிறந்த காலம் என்பது ரோமாபுரி ஒரு பெரும் பேரரசாக உருவாக வேண்டும் என்று பெரும் எடுப்பில் இராணுவத்தையும், அதை போல நாம் இன்று சொல்லக்கூடிய பெரும் கட்டுமானங்களையும் உருவாக்கி ஏழை எளிய மக்களை விளிம்பு நிலைக்கு புறம் தள்ளிய காலத்தில் தான் இயேசு மாட்டுத் தொழுவத்தில் பிறக்கிறார். பிறந்து எனக்கு தேவை பேரரசு அல்ல, நான் தெரிவு செய்வது எல்லா மக்களுக்கும், இடையர்களுக்கும், சாமானிய மக்களுக்கும், ஏழைகளுக்கும், புறக்கணிக்கப்பட்டவர்களுக்குமான ஒரு அன்பான இயல்பான ஒரு நாட்டை, நிலப்பரப்பு தான் எனக்கு வேண்டுமே தவிர பேரரசு அல்ல என்று இயேசு இறைவன் எடுத்த முடிவுதான் தன் மகன் மாட்டுத் தொழுவத்தில் பிறந்த நிகழ்வு. அதனுடைய அதிலிருந்து புறப்படுகிறது அவருடைய விழுமியங்கள், அவருடைய நிலைப்பாடுகள். இன்று நாம் பரிசுத்த வாரத்தில் செல்கிறோமே, நாம் அல்லது சிலுவையில் தொங்கிய இயேசுவை நினைந்து அழுது கசிந்து உருகப் போகிறோமே, இது தனி மனித சோகத்திற்காக அல்ல. அவருடைய சிலுவை என்பது நாம் கசிந்து உருகி அழ வேண்டும் என்பதற்காக அல்ல,
அவர் நம்பிய மாபெரும் இறையரசு என்கின்ற கனவுக்காக என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எதற்காக அவரை கொண்டார்கள்? இந்த நிலைப்பாடுகளுக்காகத்தான். அந்த நிலைப்பாடுதான் அவரை அவர் மீதில் எரிச்சல் வர வைத்தது, அவர் மீது ஆத்திரம் வர வைத்தது. இன்னும் சொல்ல போனால் இரண்டு கூக்குரல்கள் அல்லது குரல்களுக்கு மத்தியில் தான் இன்று குருத்துவமும் நற்கருணையும் ஏற்படுத்தப்படுகிறது. அந்த இரண்டு குரல்கள் என்ன? கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடந்த குரல் என்ன? ஓசன்னா ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவர். அது கடந்த ஞாயிறு நடந்த குரல், எழுப்பப்பட்ட குரல். நாளை இன்னொரு குரல் எழுப்பப்பட இருக்கிறது. என்ன குரல் அது? இவனை சிலுவையில் அறையும், இவனை சிலுவையில் அறையும், எங்களுக்கு இவன் வேண்டாம், யார் வேண்டும்? பரபாஸ் வேண்டும். இந்த இரண்டு குரல்களுக்கு நடுவில் தான் கடந்த ஞாயிறு முடிந்த ஒரு குரல், நாளை நடக்கப் போகிற எழப்போகிற ஒரு குரல், ஓசன்னா ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவர் என்கின்ற குரலுக்கும், இவன் வேண்டாம், எங்களுக்கு யார் வேண்டும், பரபாஸ் வேண்டும், இவனை சிலுவையில் அறையுங்கள், இந்த இரண்டு குரல்களுக்கும் நடுவில் நாம் இன்று நிற்கின்றோம். எந்த இடத்தில் நாம் இருக்கப் போகிறோம் என்று, எந்த இடத்தில் நாம் நிற்கப் போகிறோம் என்று, நின்றவர்கள் யார் என்று நீங்கள் எண்ணி பாருங்கள். அப்பொழுது இயேசுவின் நிலைப்பாடுகள் புரியும். ஓசன்னா ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவர் என்று போர்வைகளை அவிழ்த்து வீதிகளிலே விரித்து அந்த கோவேர் கழுதையின் மீதும் அந்த போர்வைகளை இட்டு இயேசுவை ஏற்றி வைத்து எங்கள் அரசர் என்று கொண்டாடி கூட்டி வந்தார்களே, அந்த மக்கள் யார்? யார்? பலி தவறி போன மகன் வருவான் என்று காத்திருந்து அந்த மகனையும் மன்னித்து ஏற்றுக்கொண்டார் அல்லவா இயேசு. அப்படி எத்தனையோ பேர் இயேசுவால் தொடப்பட்டு பாரங்கள் இறக்கப்பட்டு காயங்கள் கழுவப்பட்டு புதிய மனிதர்களாக மாற முன்னாள் பாவிகள் அந்த கூட்டத்திலே இருந்திருப்பார்கள் இல்லையா? இந்த சமூகத்தில் உங்களுக்கு இடமில்லை, இருந்தால் தீட்டு என்று சமூகத்தினுடைய எல்லைகளுக்கு வெளியே கொண்டு தள்ளப்பட்டிருந்த தொழுநோயாளர்களையும் தொட்டு குணப்படுத்தினார் அல்லவா. குணப்படுத்தியது தொழுநோயை மட்டுமல்ல, புறக்கணிப்பையும் சேர்த்து. தொழுநோயில் தொழுநோய் என்பது மட்டுமல்ல அன்றிருந்த கொடுமை. உமக்கு தொழுநோய் வந்து விட்டது என்றால் அன்பு இல்லை, உறவு இல்லை, இருப்பதற்கு இடம் இல்லை, படுப்பதற்கு படுக்கை இல்லை, நகருக்கு வெளியே நீ தூக்கி வீசப்பட வேண்டும் என்கின்ற புறக்கணிப்பு இருந்ததல்லவா. இயேசு தொட்டார். அந்த தொடுதலில் ஆன்ம அன்பு கழுவுதல் இருந்தது, ஏற்றுக்கொள்ளுதல். புறக்கணிப்பு கொடுமை, நோயை விட கொடுமை புறக்கணிப்பு கொடுமை. இயேசு அவர்களை தொட்டு குணப்படுத்தினார். ஓசன்னா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் என்று பாடிய கூட்டத்தில் அந்த தொழுநோயாளிகள் இருந்திருப்பார்கள் இல்லையா? நிச்சயமாக இருந்திருப்பார்கள். பெரும் பாடுள்ள பெண் குணமடைந்தாலே அந்த பெண் போன்றவர்கள் இருந்திருப்பார்கள். அல்லது தன்னோடு இணைத்து கொண்டு குணப்படுத்தினாரே முடவர்கள், நடந்த முடவர்கள், பார்வை பெற்ற குருடர்கள், இன்னும் எத்தனையோ பேர், எத்தனையோ பேர் அவரால் நலம் பெற்றவர்கள், குணம் பெற்றவர்கள், ஆறுதல் அடைந்தவர்கள். ஓசன்னா ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவர், எங்களுக்கு ஒரு அரசர் கிடைத்து விட்டார். அவர்கள் இருந்திருப்பார்கள் இல்லையா? அவர்களினுடைய ஆனந்தம், மகிழ்ச்சி, அவர்களுடைய கொண்டாட்டம், இவர்களுக்கானதும்தான் இறையரசு என்கின்ற யதார்த்தம் உண்மை. நாளை நடக்கப் போவது இன்னொரு குரல். ஆக இயேசுவின் இறையரசை மாட்டுத் தொடுவத்திலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால், இயேசுவோடு இயேசுவுக்காக குரல் எழுப்பியவர்கள் யார் என்பதையும், எதற்கு அவர்கள் நின்றார்கள் என்பதையும், அவர்களோடு நாமும் நிற்கிறோமா என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு சொன்னார், மருத்துவன் நோய் அற்றவருக்கு அன்று, நோய் உற்றவருக்கு. இது மாற்று விழுமியம், மாற்று மதிப்பீடு. நாம் கூட அவ்வளவு எளிதாக மேடையில் நின்று கொண்டு சொல்லலாம், சொல்லுதல் யாருக்கும் எளியவாம் அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். உண்மையிலேயே பாவத்தில் விழுந்து கிடக்கின்ற ஒருவனுக்குத்தான் அதிகமான அக்கறையும் அன்பும் கவனமும் கரிசனையும் தேவை என்பதை நாம் முழுமையாக முழுமனதோடு ஒத்துக்கொள்ள முடிகிறதா என்று. சொல்வதற்கு எளிதாக இருக்கிறது, ஆனால் செயலில் அது அவ்வளவு எளிதானது அல்ல. இயேசு எப்படி பேரரசுக்கு முரணாக நின்று ஒரு மாட்டுத் தொழுவத்தை எடுத்தாரோ அதே போல ஒரு நிலைப்பாடு எடுத்தார். மருத்துவன் நோய் அற்றவனுக்கு அன்று, நோய் உற்றவனுக்கே. பசிக்கிறது, ஓய்வு நாள், கதிர் கொய்து தின்கிறார்கள், கோபம் வருகிறது. என்ன கோபம்? ஆ, என்ன பெரிதாகிவிட்டது? கதிர் கொய்தது அல்ல, ஓய்வு நாளுக்கு பின்னால் இருப்பது என்ன?
நீங்கள் வைத்திருக்கிற ஒரு சட்டம் இல்லையா, நீங்கள் வைத்திருக்கிற ஒரு சட்டம், ஒரு நம்பிக்கை, இதுதான் புரட்டி போடுதல் என்பது, இதுதான் மாற்று விழுமியம், டிஃப்ரெண்ட் பாரடைம், மாற்று விழுமியம் என்பது. இயேசு சொல்கிறார், நல்லதுதான் ஓய்வு நாள் நல்லதுதான் இருக்க வேண்டும், ஆண்டவரே ஏழாவது நாள் ஓய்வு எடுத்தார் படைப்பிற்கு பிறகு. ஆனால் அங்கேயும் இந்த சட்டம் மனிதனை அழுத்துகிற பொழுது, சட்டம் என்று அச்சம் என்பதை உருவாக்கி வைத்திருக்கிறது அல்லவா. இன்று மனிதர்கள் எல்லாவற்றிற்கும் அச்சப்படுகிறார்கள். நாட்டில் ஜனநாயகமாக நடக்கிறது, அச்சத்தினால் வழிநடத்தப்படுகின்ற ஒரு மக்கள் மந்தையாக இன்று நாம் மாறி நிற்கிறோம் இல்லையா. அது அல்ல, ஆண்டவர் சொல்கிறார், இது சாதாரண விஷயம் நினைக்காதீங்க. அவர் ஒரு உதாரணத்தை சொல்கிறார், தாவீதும் தோழர்களும் பசியாக இருந்த பொழுது என்ன செய்தார்கள், எங்க சென்று, திருப்பீடத்திற்கு சென்று, திருப்பீடத்திற்கு சென்று பரிசுத்த அப்பத்தை பசியாயிருந்த போது உண்டார்கள் என்பதை நீங்கள் அறியவில்லையா என்றால், ஆண்டவர் அந்த இடத்தில் உங்கள் சட்டங்களை விட, உங்கள் சம்பிரதாயங்களை விட பசி என்பது முதன்மை. பசித்தது என்றால் என்னுடைய பரிசுத்தமான திருப்பீடம் கூட இரண்டாவது தான். பசித்தது என்றால் என்னுடைய பரிசுத்த திருப்பீடம் கூட இரண்டாவது தான். எனக்கு என் அன்பு பிள்ளைகளின் பசிதான் முதன்மையை தவிர என் பரிசுத்த திருப்பீடம் முதன்மை அல்ல. இது சாதாரண விழுமியமா என்ன, சாதாரண விழுமியமா என்ன, சாதாரண விழுமியம் அல்ல. இதைத்தான் சொல்லுகிறோம், இயேசுவினுடைய நிகழ்வு என்பது இந்த மானுட வரலாற்றை இனிமேல் இந்த உலகம் வேறு மாதிரியாக இருக்கும், இதுவரை இருந்தது போல் அல்ல. மனிதர்கள் மனித நேயத்தினுடைய எல்லையை தொடுவார்கள், கருணையினுடைய உச்சத்தை காண்பார்கள், மன்னிப்பினுடைய விகாசங்களை அவர்கள் அனுபவிப்பார்கள். அப்படி இருப்பதுதான் உண்மையான இறை அரசு என்று இயேசு முன்வைத்த ஒரு மாபெரும் விழுமிய கட்டமைப்பு தான் இறை அரசு. இல்லை என்றால் அவரை சிலுவைக்கு கொண்டு வந்திருப்பார்களா, வந்திருக்க மாட்டார்கள். அவர்களுக்கும் அவருக்கும் ஒருவேளை ஒரு அமைச்சர் பதவி கொடுத்து, அவருக்கும் ஏதாவது ஒரு ஆளுநர் பதவி கொடுத்து, அவரையும் ஒரு பெரிய மனிதர் ஆக்கி விட்டிருப்பார்கள். இயேசு சமரசம் ஆனவர் அல்ல. இப்படி எத்தனையோ உதாரணங்கள், எத்தனையோ உதாரணங்கள். நான் சொன்னதை போல அன்று தொழுநோயால் பீடிக்கப்பட்ட மக்களை தொடுவதும் தீட்டு, அவர் ஏற்புடைய அவர்களை சமூகம் ஏற்றுக்கொள்ளாது. அல்லது விபச்சாரத்தால் பிடிபட்ட பெண்ணுக்கு நியாயம் சொன்னதாக இருக்கலாம். நான் கடந்த முறை கூட சொன்னேன், இன்று கூட அப்படி ஒரு நியாயத்தை என்னால் சொல்ல முடியுமா, அல்லது இங்கே இருக்கிற எத்தனை பேரால் சொல்ல முடியுமா, ஃபாதர் மார்ட்டின் சொல்வாரான்னு தெரியல, ரொம்ப கஷ்டம் இல்லையா. இங்கே இருக்கிற பங்கு பேரவை எல்லாம் சேர்ந்து, ஊரெல்லாம் சேர்ந்து, இந்த பெண் நம்ம சபையில் உறுப்பினரா இருக்கக்கூடாது, அதுதானே அன்னைக்கு நடந்தது, இந்த பெண் இந்த சபையில் உறுப்பினராக இருக்கக்கூடாது என்று சொன்னால், அதை மீறுகிற ஒரு மனத்துணிவு இன்று 2000 ஆண்டு புதிய சிந்தனைகள் ஜனநாயகம் இருக்கிற காலத்தில் எனக்கு இருக்கிறதா என்றால், சத்தியமாக சொல்கிறேன், ஊரெல்லாம் சேர்ந்து சொல்கிறார்களே, நாம் எப்படி மாற்றி சொல்வது என்கின்ற ஒரு சஞ்சலமாவது மனசிற்குள் இல்லாமல் இருக்காது. இனிமேல் பங்கை நடத்துவது சிரமமாக இருக்குமோ, கஷ்டமாக இருக்குமோ, குழப்பங்கள் செய்வார்களோ, அல்லது கதைகளை கட்டுவார்களோ, தேவையில்லாத சுமைகளை எல்லாம் நம் மீது சுமத்துவார்களோ என்கின்ற ஒரு சஞ்சலமாவது மனதிற்குள் இருக்கும். இயேசுவுக்கு எந்த சஞ்சலமும் இருக்கவில்லை, சலனமும் இருக்கவில்லை, எந்தவித தயக்கமும் இருக்கவில்லை, குழப்பமும் இருக்கவில்லை. உங்களில் பாவம் செய்யாதவன் முதலில் கல்லை எறியட்டும். மாதே, யாரும் உன்னை தீர்ப்பிடவில்லையா, இல்லை ஆண்டவரே நானும் உன்னை தீர்ப்பிடேன், இனிமேல் பாவம் செய்யாதே, சமாதானமாய் போ, பீஸ், சமாதானமாய், இன்று வரை உன் வாழ்க்கை இப்படி இருந்ததா, பரவாயில்லை, ஆண்டவரிடம் நீ சரணாகதி அடைந்து விடு, இன்று மாறு, உன் வாழ்க்கையை மாற்றி அமைத்துக்கொள், திருந்து புதிய ஒரு ஆளுமையாய், புதிய பிறவியாக மாறு. மாறிவிட்டால் ஆண்டவருடைய அரசு உன்னுடையது. எவ்வளவு பெரிய விழுமியம், எவ்வளவு பெரிய மதிப்பீடு. இன்று மாறு, இன்று மாறு. இதுவரை நடந்ததெல்லாம் நடந்ததாக இருக்கட்டும், கடந்து போனதெல்லாம் கடந்து போனதாக இருக்கட்டும், இனிமேல் உன் வாழ்க்கை, இன்று புதிதாய் பிறந்தேன், இனிமேல் என் வாழ்க்கை புதிதாக இருக்கும், மாறியிருக்கும் என்பதாக நீ பயணம் செய்யென்று. இப்படி இயேசு
ஏன் சிலுவை வரைக்கும் கொண்டு வரப்பட்டார் என்றால், ஏதோ நாம் ஆண்டுதோறும் அழுவதற்கு அல்ல. அவர் இந்த உலகில் முற்றிலும் மாறுபட்ட ஒரு வாழ்க்கை முறையை, ஒரு வழிநடத்து நெறிகளை, ஒரு ஆட்சி முறையை அவர் கனவு கண்டார். இது சாத்தியமா என்கின்ற கேள்விக்குத்தான் இன்று அவர் செய்தும் காட்டுகின்றார். தலைவர்களாக இருக்கிறவர்கள், நீங்கள் சாமானியர்களின் பாதங்களை கழுவுகிறவர்களாகவும் இருங்கள். நாளைக்கு குரல் கொடுக்க போகிறார்களே யார்? இந்த உலகத்திலேயே எனக்கும் கூட இன்று வரைக்கும் புரியாத, நானும் கூட ஒவ்வொரு நாளும் ஜெபத்தில் நான் நினைத்து பார்க்குறேன், எது எனக்கு புரியலன்னா, ஒரு சிலர் எப்போ பார்த்தாலும் நல்லதே செய்துட்டுருக்குறாங்க இல்லையா? நீங்களும் பார்க்குறீங்கள? ஒரு சிலர் எப்போ பார்த்தாலும் நல்லதே நினைக்கிறாங்க, நல்லதே செய்கிறாங்க, எப்படி எப்படியெல்லாம் நல்லது செய்யலான்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கம் கொஞ்சம் பேர் எப்படி ஏமாற்றலாம், எப்படி கொள்ளையடிக்கலாம், எப்படி மற்றவனை ஒழிக்கலாம், எப்படி இந்த சமூகத்துக்கு தீங்கு செய்யலாம், இந்த ரெண்டும் எப்படி இங்கே இந்த ரெண்டு மாட்டு வண்டியில் ரெண்டும் இணையாக ஓடுவதை போல, ஒரு பக்கம் நல்லதே செய்ய நினைக்கிறவர்கள், ஒரு பக்கம் எப்போது பார்த்தாலும் கேடு நினைக்கிறவர்கள், தீமை செய்ய நினைக்கிறவர்கள், இதில் எந்த பக்கத்தில் நாம் இருக்கிறோம்? எந்த பக்கத்தில் நாம் இருக்கிறோம் ஐயா? பெரியவர்களை சொல்லுங்கள், உருப்படியாக ஒரு பக்கத்தில் இல்லைன்னு சொல்கிறீங்களா? சில நேரம் இந்த பக்கத்துக்கு காலையாக இருக்கிறோம், சட்டுன்னு ஒரு டைவர்ட்ஸ் எந்த பக்கம் வந்துடுறோம், இந்த பக்கம் வந்துடுறோம் அப்படிங்கிறீங்களா? ஆ, மனித இயல்பு சில நேரங்களில் அப்படித்தான். நம்ம வந்து ஆனால் இருக்காங்க உலகத்தில், ஆனால் நிச்சயமாக நம்ம வந்து அதில் நம்ம நம்பலாம். நம்ம நிச்சயமாக இவன் வேண்டாம் பரபாஸ் வேண்டும் என்று சொல்கிறவர்களாக நம்மில் ஒருவரும் நிச்சயமாக இருக்க மாட்டோம். அந்த ஒரு எல்லை கோட்டிலாவது நாம் தெளிவாக இருக்கிறோம் இல்லையா? நிச்சயமாக சொல்ல மாட்டோம். இவரை சிலுவையில் அறையுங்கள் அறையுங்கள் என்று சொல்லுகிற கூட்டத்தில் நிச்சயமாக சின்மையா நகரில் இருக்கிற யாராவது இருக்கிறீர்களா? கையை தூக்குங்க. நிச்சயமாக இருக்க மாட்டோம் இல்லையா? தட் இஸ் த ஃபண்டமெண்டல் குட்னஸ். இதை நம்பித்தான் இறையரசுக்கான கனவை முன்வைத்தார். நமக்குள்ளும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நன்மை தீமைக்கிடையான போரில், நான் சொன்னதை போல, ஒரு பக்கம் ஒரு சில நேரங்களில் நல்லவர்களாக இருக்கிறோம், சில நேரங்களில் கெட்ட எண்ணங்களும் வந்து விடுகிறது, கெட்ட செயல்களும் வந்து விடுகிறது. ஆனால் நிச்சயமாக நம்மில் எவருமே, நான் சொல்லுகிறேன், இந்த இடத்தில் திருப்பீடத்தில் நின்று கொண்டு மாபெரும் நிறைவோடு சொல்ல முடியும், இறையரசுக்கான கனவு சாத்தியம் என்பது ஏனென்றால், திருத்தந்தையினுடைய அழைப்பு உண்மையிலேயே நாம் சிரமேற்க முடியும் என்பது ஏன் என்றால், நிச்சயமாக நீங்கள் ஓசன்னா ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் என்று முழங்குகிற கூட்டத்தில் தான் நாம் எல்லோரும் இருக்கிறோமே அன்றி, இவன் வேண்டாம் பரபாஸ் வேண்டும் என்று சொல்லுகிற கூட்டத்தில் நிச்சயமாக இல்லை இல்லை. இதை நான் வாழ்வில் கண்டு அனுபவித்திருக்கிறேன். அதுதான் நமக்கான நம்பிக்கை. இயேசு நமக்கு செய்து காட்டியது போல இந்த நற்கருணை என்பதும் அன்றாட வாழ்வினுடைய அனுபவம், கையளிப்பின், தியாகத்தின், உறவின் அனுபவம். மீண்டும் சொல்லுகிறேன், தயவு செய்து நம்முடைய மீட்பு வரலாற்றை படிக்கிற பொழுது ஏதோ பாலஸ்தீனத்தில் நடந்து முடிந்த கடவுளின் ஒரு நாடகம் என்று நீங்கள் கருதாதீர்கள். சவுண்ட் அண்ட் லைட் ப்ரோக்ராம் மாதிரி நடந்து முடிஞ்சது அல்ல. இது வாழ்க்கை, இது நெறி, இதுதான் முறை, இதுதான் முறை என்று விதிக்கப்பட்ட ஒன்று, விதிக்கப்பட்ட ஒன்று, நிறுவப்பட்ட ஒன்று, தீர்க்கமாகவும் தீர்மானமாகவும் தரப்பட்ட ஒன்று. இரண்டு அனுபவங்கள் கடந்த ஜனவரி மாதம் 30ஆம் தேதி. ஏன் இந்த மானுடத்திற்கான, நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, ஏன் மானுடத்திற்கான நம்பிக்கை சாத்தியமே என்பதற்காக சொல்லுகிறேன். நாங்கள் சங்கம் 4 அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி நடத்துவது உண்டுனா, இன்றைக்கு தமிழகத்திற்கு அறிவு மறுமலர்ச்சி தேவைப்படுகிறது. மாற வேண்டியது மக்களா இல்லை அரசியல்வாதிகளா அல்லது அதிகாரமா என்றால் யார் மாற வேண்டும்? முதலில் மக்களுக்கு, மக்களாகிய நமக்கு அறம் இல்லாமல் போயிற்று. மீண்டும் சொல்கிறேன், மக்களாகிய நமக்கு அறம் இல்லாமல் போயிற்று. ஓரளவுக்கு இவன் வேண்டாம் யார் தான் வேண்டும், இயேசுவை பார்த்து சொல்ல மாட்டோம், பயம், நம்ம சொல்லவே மாட்டோம். ஆனால் இந்த உலகத்தில் யதார்த்த வாழ்க்கையில் எப்படி வந்துட்டோம், அதனுடைய கடைசி வெளிப்பாடு காசை குடு ஓட்ட போடுறோம். வந்துட்டோமா இல்லையா, வந்துட்டோமா இல்லையா?
வந்துட்டோம் இல்லைங்களா. சரி, இன்னும் பல விஷயங்கள் சொல்ல வேணாம். கடைசி அந்த இடத்துல வந்து நிற்கிறோம்னா, அறம் பிழைத்து விட்ட ஒரு மக்கள் சமூகம். இதற்குள்ளும் ஆண்டவர் தேடியது என்பது, ஆண்டவர் தேடியது என்பது இந்த பொழுதில், மாதே யாரும் உன்னை தீர்ப்பிடவில்லையா? அந்த மனசுக்குள்ளே சொல்லியிருக்கோம், ஆண்டவரே இதுவரை தீர்ப்பிட்டார்கள், நீர் களத்திற்கும் காட்சிக்கும் என் வாழ்க்கைக்கும் வந்த பிறகு யாரும் என்னை தீர்ப்பிடவில்லை, யாரும் தீர்ப்பிடவில்லை, நானும் உன்னை தீர்ப்பிடேன், இதுவரை நடந்தது நடந்தபடி இருக்கட்டும், உனக்குள் இருக்கிற நன்மைத்தனத்தை ஆண்டவரனுடைய அருளை நீ கண்டெடு, இனிமேல் பாவம் செய்யாது. எனவே இந்த நாள் அழைப்பு என்பது இனிமேல் பாவம் செய்யாது, இனிமேல் பாவம் செய்யாது, இனிமேல் மாறுங்கள். இந்த திருவாரத்தை ஒரு ஒரு முழுமையான வாழ்க்கை மாற்றத்தின், விழுமிய மாற்றத்தின் தருணமாக மாற்றிக்கொள்ளுங்கள் என்பதுதான் அழைப்பு. அது நமக்குள் இருக்கிறது, அது சாத்தியம் என்பதற்காக சொல்லுகிறேன். ஜனவரி 30-31 இந்த 2-3 நாட்கள் திருவாரூரிலே இந்த சங்கம் 4 நிகழ்ச்சி, அறிவு மறுமலர்ச்சி. தமிழர்களுக்கு, தமிழ்நாட்டிற்கு இன்று தேவை ஒரு அறிவு மறுமலர்ச்சி தான் இன்றைக்கு தேவை என்கின்ற வகையில் இதை ஊர்தோறும் சென்று நடத்தலாம் என்று நடத்தி கொண்டிருக்கிறோம். அப்போ காவிரி படுகையில் பிரச்சனை என்றால் என்ன பிரச்சனை என்று, முதன்மையான பிரச்சனை தண்ணி பிரச்சனை, அதோடு சேர்ந்தது என்ன, விவசாய மக்களினுடைய பிரச்சனை. யாராவது ஜெபம் செய்வீங்களா அந்த விவசாயிகளுக்காக சொல்லுங்க, பார்த்தீங்களா செய்யலை இல்லையா? கிறிஸ்தவமே அதுதான். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, சின்ன வயசில் நான் இருக்கிறப்போ எங்கள் பாட்டி லூசான்னு அப்போ நினைப்பேன், அவங்க வந்து மழை பெஞ்சதுன்னா ஊரில் வீதியில் போகிற எல்லா வண்டி ஓட்டி போகிறவங்களுக்காகவும் அவங்க ஜெபம் செய்வாங்க, ஆண்டவரே எல்லாரும் பாதுகாப்பாக போகணுமே அப்படின்னு ஜெபிப்பாங்க. அதே மாதிரி இது தேர்வு பரீட்சை அனௌன்ஸ்மெண்ட் ஆகுன்னா உலகத்தில் பரீட்சை எழுதக்கூடிய எல்லா பிள்ளைகளுக்காகவும் அவங்க ஜெபிப்பாங்க. அவங்க படுக்கையில் தான் இருந்தாங்க, பட் படுக்கையில் இருந்து கொண்டே ஆண்டவரனுடைய அன்பை அனைவருக்கும் பகிர்ந்த ஒரு எளிய ஆளுமை. அவங்களுக்கு ஊர் தெரியாது, உலகம் தெரியாது, பள்ளிக்கூடம் தெரியாது, படிப்பு தெரியாது, எதுவும் தெரியாது. ஆனால் படுக்கையில் இருந்து கொண்டே வீதியில் மழைக்காலத்தில் செல்லுகிற எல்லாரும் பாதுகாப்பாக செல்ல வேண்டும் என்று மனதில் இருத்தி அன்பில் இறைவனை இறையருள் வேண்டியவள். அல்லது படுக்கையில் இருந்து கொண்டு ஊரில் உலகில் தேர்வு எழுதக்கூடிய எல்லா பிள்ளைகளும் நன்றாக எழுத வேண்டும், வெற்றி பெற வேண்டும், வாழ்வில் உயர வேண்டும் என்று ஆசித்து போற்றியவள். அது ஆன்மீகம், பெரிய ஆன்மீகம் இல்லையா? எத்தனை பேர் விவசாயிகளுக்காக நாம் ஜெபம் செய்தோம்? ஒரே ஒருத்தர் தான் ஜெபம் செய்தோம் இல்லைங்களா? அப்போ என்ன ஆயிருக்கு நமக்கு, அன்றாடம் பிரச்சனை இல்லை, நம்முடைய பிரச்சனைகளும் நம்முடைய சவால்களும் மட்டும்தான் நமக்கு பெரிது. அதில் மூழ்கி இருக்கிறோம். மிச்சமான நேரத்தில் எதில் மூழ்கி இருக்கிறோம்? ஏதாவது ஒரு சீரியலில் மூழ்கியிருப்போம், அப்படி இல்லைன்னா நம்ம வாட்ஸ்அப்லேயோ அல்லது மொபைல் ஃபோன்லேயோ மூழ்கியிருப்போம் இல்லையா? இன்றைக்கி மூழ்கி கிடப்பதெல்லாம் எங்கு? அதனால் குறைந்தபட்சம் இந்த மானுடத்திற்காக ஜெபம் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் கூட நமக்கு இன்றைக்கு இல்லை. எவ்வளோ பெரிய வீழ்ச்சி, எவ்வளோ பெரிய அந்நியப்படுதல் இல்லை, எவ்வளோ பெரிய அந்நியப்படுதல். அப்போது அங்கே நாங்கள் விவசாயிகள் பிரச்சனை தான் வச்சோம். அப்போ நான் அந்த பிள்ளைங்க தான், பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க தான், பள்ளிக்கூட பிள்ளைங்களுக்கு இப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? விவசாயிகள் வந்து நிறைய தற்கொலை நடக்குது, வாழ முடியல. ஸோ ஒரு பச்சை, அதை இன்னைக்கு நான் வர அவசரத்தில் எடுத்து போட முடியல, ஒரு நம்ம ரிஸ்ட் பேண்ட் சொல்லுவோம் இல்லைங்களா, ஒரு காப்பு கயிறு மாதிரி ஒரு பச்சை கயிறை கட்டி, இந்த பச்சை பிளாஸ்டிக் தான், அது பிளாஸ்டிக் பண்ணக்கூடாது அவசரத்தில் அன்னைக்கு, அப்படி ஒன்றை மேடையிலே அறிமுகப்படுத்தணும். குறைந்தபட்சம் உணர்வளவிலாவது நாம் இந்த மக்களோடு இருக்கிறோம், அவர்களுக்கு எங்கிருந்து கொண்டோ நம் அன்பை பதிவு செய்கிறோம், நம் ஜெபங்களை நம் பிரார்த்தனைகளை அவர்களுக்கு பதிவு செய்கிறோம் என்கின்ற வகையில் இந்த பச்சை கயிறை கட்டிக்கொள்வோம், இந்த ரிஸ்ட் பேண்டை கட்டிக்குவோம், நமது விவசாயி நமது காவிரி அப்படின்னு எழுதி கட்டிக்குவோம். அப்படின்னா அந்த விவசாயிகளுடைய பிரச்சனைகளையாவது நாங்கள் புரிஞ்சுக்கிறோம், அவங்களுடைய கஷ்டங்களை நம்ம மனசுக்குள்ள உணர்கிறோம், இவ்வளவாவது செய்வோம்னு சொல்லி ஒன்றுக்கு 10 ரூபா அப்படின்னு சொன்னோம். ஒரு இது 10 ரூபா, அந்த 10 ரூபாவும் அங்கே ஜெயராமன்னூர் நெல், ஒரு மாபெரும் நெல் பாரம்பரிய விதைகளை பாதுகாக்கக்கூடியவர், 169 வகையான பாரம்பரிய நெல் வகைகளை பாதுகாத்து வைத்திருக்கிற ஒரு மனிதர், அவருக்கு நம்ம கொடுப்போம், அவர் தலைமையில் அவர் என்ன செய்யணுமோ செய்யட்டும் அப்படின்னு 10 ரூபா. ஆனால் அந்த பொழுது என்பது இங்கே தான் சொல்கிறேன், அந்த மானுடம் நமக்குள்ளே இருக்குது, அதை கண்டெடுக்கணும் அவ்வளவுதான், அதை கூர்மைப்படுத்தணும் அவ்வளவுதான், தூசியை கொஞ்சம்
தட்டணும், அவ்வளவுதான். அதுக்காக தான் இந்த திருவாரம்னு சொல்ற தூசி தட்டணும்னா நீங்க யோசித்து பாருங்க, இந்த இதே கோயில் இருக்கு, எவ்வளவு அழகான கோவில் அல்லவா, எவ்வளவு அழகான கோயில். இந்த கோயில் ஒவ்வொரு நாளும் நாம் அதை தூய்மை செய்யாமல், ஒரு வாரம் தூய்மை செய்யலைன்னா என்ன ஆகும், தூசி படியும். ஒரு மாதம் தூய்மை செய்யவில்லை என்றால் என்ன ஆகும், ஒட்டடையாகும். சரியா, ரொம்ப ஷார்ப்பாக சொல்றீங்களே, சூப்பர். ஒரு மாதம் தூய்மை செய்யவில்லை என்றால் இது என்ன ஆகும், ஒட்டடை பிடிக்கும். ஒரு ஆண்டு காலம் நீங்கள் தூய்மை செய்யவில்லை என்றால் என்ன ஆகும், அடேங்கப்பா பிரில்லியன்ட், பாழடைந்த கோவிலாக இருக்காது, அது பாழடைந்த மண்டபமாக மாறும். 10 ஆண்டுகள் தூய்மை செய்யாமல் இருந்தால் என்ன ஆகும், அடேங்கப்பா எப்படிங்க இது ஸ்கிரிப்ட் கரெக்டாக எழுதுறீங்க, என் வடபழனி பக்கத்தில் இருக்கனா இல்லைங்களா, அப்படி ஸ்கிரிப்ட் எழுதுறீங்க. பாழடைந்த மட்டும் இல்லை, பேய் வாழும் இடம் என்று பயப்படுகிற அளவுக்கு அது மாறிவிடும். பேய் வாழுமோ இல்லையோ, பேய் வாழும் இடம் என்று மாறுகிற அளவுக்கு மாறிவிடும். அப்படித்தான் இந்த மனித இதயமும், இந்த மனித இதயமும் அப்படித்தான். நாளொன்றும் நாளுக்கு நாள் நாம் நம்மை புதுப்பித்துக் கொண்டிருந்தோம் என்றால் அது அற்புதமான ஒரு இல்லமாக, இறைவனின் இல்லமாக இது இருக்கும். நாள்தோறும் நம்மை இறைவனில் கண்டெடுத்தோம் என்றால், ஒரு வாரம் நாம் அக்கறையின்றி இருந்தால் தூசி படியும், ஒரு மாதம் அக்கறையின்றி இருந்தால் ஒட்டடை பிடிக்கும், ஓராண்டு அக்கறை இல்லாமல் இருந்தால் அது பாழடைந்த மண்டபமாக இந்த உள்ளமும் மாறும், 10 ஆண்டுகள் என்றால் நிச்சயமாக பேயை தவிர வேறு எதுவும் அங்கு வாழாது என்கின்ற அளவுக்கு நம்முடைய உள்ளம் மாறிவிடும். ஆலயம் தொழுவதும், வழிபாடுகள் செய்வதும், பாடல்கள் பாடுவதும், மறையுறைகள் கேட்பதும், இப்படி ஒவ்வொரு நாளும் நாம் நம்மையே இறை அரசின் மதிப்பீடுகளில் நின்று மீள் கண்டெடுப்பு செய்வதற்கு. எனவே தான் சொல்லுகிறேன், சாத்தியம், இட் இஸ் பாசிபிள். ஜீசஸ், இயேசு சொன்னது, இட் இஸ் பாசிபிள். மீட்பு சாத்தியம், மாற்றம் சாத்தியம். நீங்கள் புது பிறவியாக மாற முடியும், இந்த உலகம் ஒரு புதிய உலகமாக மாற முடியும், மாற்ற முடியும் என்பதற்காக நான் சொல்லுகிறேன். அதை இயேசு சொன்னார். அப்போ அந்த 10 ரூபாய்க்கு கட்ட வேண்டிய கயிறை, அந்த உணர்வு எழுச்சியில் ஒருத்தர் 1000 ரூபாய்க்கு வாங்கினாரு, ஒருத்தர் 2000 ரூபாய் கொடுத்து வாங்கினாரு, அப்புறம் ஆசிரிய பெருமக்கள் டீச்சர்ஸ் எல்லாம் வந்து 100, 200 ஒரு 10 நிமிடத்தில் 47,000 ரூபாய்க்கு அவங்களுக்கு காசு சேர்ந்துருச்சு. அப்போது இங்கே தான் நான் சொல்ல வரேன், மானுடத்திற்கான நம்பிக்கை பட்டு போவதில்லை என்று. அந்த ஸ்டேஜுக்கு பக்கத்தில், மேடைக்கு பக்கத்தில் ஒரு சின்ன பையன், பார்க்குறப்பவே தெரியுது வந்து மிக 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 வறுமையான குடும்பத்தில் இருந்து வரக்கூடிய பிள்ளை, அது வந்து கையை கையை இப்படி காட்டிகிட்டு இருந்தது. நான் பக்கத்தில் போய் என்ன ராஜா அப்படின்னு கேட்டேன். அப்போ அது சொல்லுது, அந்த சார் எங்கள் அப்பாவும் விவசாயி தான் சார், அவர் படுற கஷ்டம் எனக்கு தெரியும், அதனால் நானும் பொதுவாக எல்லா விவசாயிங்களோட இவங்கெல்லாம் பண்ணுற மாதிரி நானும் இந்த இதை கட்டி நானும் அதை ஃபீல் பண்ண விரும்புகிறேன். ஆனால் எங்கிட்ட 10 ரூபாய் இல்லை, 7 ரூபாய் தான் இருக்குது, 7 ரூபாய் தான் இருக்குது, 7 ரூபாய்க்கு எனக்கு நீங்கள் கொடுப்பீங்களா சார்ன்னு எனக்கு கண்ணில் கண்ணீர் வந்துருச்சு. வறுமையுற்ற ஒரு குழந்தை தந்தையின் அனுபவங்களோடு தொடர்பு படுத்தி ஒட்டுமொத்த விவசாய சமூகமும் இப்படித்தான் சிரமப்படுகிறது போல என்று உணர அந்த குழந்தைக்கு பேரன்னு கேட்டேன், சந்தோஷம் அப்படின்னுச்சு. 10 ரூபாய் இல்லை, 7 ரூபாய் நானும் வாங்கிக்கலாமா, அது கேட்டது மட்டும் இல்லை, மிச்சம் 3 ரூபாயை நாளைக்கு காலையில் கொண்டாந்து கொடுத்துட்றேன். நான் என் கையில் போட்டிருந்ததை கலட்டி அந்த பிள்ளையோட கையில் போட்டுட்டு, அவன் 7 ரூபாய் கொடுத்தான் இல்லையா, அதை வாங்கி இன்றைக்கும் நான் பைபிளில் தான் வச்சுருக்கிறேன், என் பைபிள், என் தனிப்பட்ட பைபிள் மேலே அது வச்சுருக்கிறேன். ஏன்னா மானுடத்திற்கான சத்திய பிரமாணம் அது, மானுடத்திற்கான நம்பிக்கை அது. ஒரு வறிய குடிசையில் பிறந்தும் கூட ஒரு ஏழை சிறுவனுக்கு இந்த மானுடத்தின் மீதான இணைவும் தொடர்பும் உள்ளுக்குள் எங்கோ கிடக்கிறது. ஒரு தூண்டுதல் மட்டும்தான் வேண்டும், ஒரு தூண்டுதல், ஒரு திரி வேண்டும், அது பற்றி எரியும், அது தீப்பிழம்பாக எழும் என்பதற்கான நம்பிக்கை. அதோடு நிற்கலை, அடுத்த நாள் 8 மணிக்கு ஸ்கூல், 8:30 அந்த ஸ்கூல் கரெக்டாக 7:45 வந்து கதவை தட்டி, சார் 3 ரூபாய் அப்படின்னு அந்த மிச்சத்தையும் அந்த குழந்தை கொடுக்குது. அது இந்த நிலத்தில் இன்னும் மிச்சம் இருக்கிற நாணயம், இந்த நிலத்தில் இன்னும் மிச்சம் இருக்கிற, அது 3 ரூபாய் இல்லை,
அது 3 ரூபாயே இல்லை. இந்த நிலத்தில் நாணயம் வாழும், நாணயம் சாத்தியப்படும், இட் இஸ் பாசிபிள் என்பதற்கான ஒரு உறுதிப்பாடாக நான். இது ஒரு அனுபவம். அடுத்த நாள் இதே விவசாய மக்களுக்காக அந்த ஊரில் 1000 பேரை கூட்டி ஒரு மாரத்தான் ஓடும். நம்மால் என்ன பண்ண முடியும்? பிரச்சனைகளை முழுமையாக நம்மால் தீர்க்க முடியாது. ஆனால் நாங்கள் இதை பற்றி அக்கறை கொள்கிறோம், கவலைப்படுகிறோம். இவ்வளவாவது செய்ய முடியும்ல? அதைத்தான் திருத்தந்த சொன்னதை, குரலை கொடுங்கள் ஷவுட், நீங்கள் உங்கள் குரலை கொடுங்கள், உங்கள் குரலையாவது கொடுங்கள். நீங்கள் குரலை கொடுக்கவில்லை என்றால் ஆண்டவர் எந்த அளவுக்கு பொறுமை இழப்பினுடைய அங்கலாய்ப்புக்கு செல்வார் என்றால் இந்த கற்களே பேசும். அது யார் மீதான தீர்ப்பு? நம்மீதான தீர்ப்பு. இப்போதும் கூட நீங்கள் பேசவில்லை என்றால், இப்போதும் கூட நீங்கள் குரல் எழுப்பவில்லை என்றால், ஆண்டவராகிய நான் இனி என்ன செய்வேன்? உங்கள் குரல் எழும்பவில்லை. நீங்கள் உங்கள் நலனை மட்டும் பார்க்கிறீர்கள், உங்கள் கவலைகளில் மட்டும் மூழ்கி இருக்கிறீர்கள். என் அரசை பற்றிய அக்கறை எதுவும் இல்லை என்றால் நான் என்ன செய்வேன்? இனிமேல் நான் யாரைத்தான் பேச சொல்ல வேண்டும்? கற்களைத்தான் பேச சொல்ல வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுவது நம்மீதான தீர்ப்பு இல்லையா? எனவேதான் அந்த குரலுக்கு வருகிறேன். குரல் ஏன் சாத்தியம் என்பது, இட் இஸ் பாசிபிள் என்பதற்காக வருகிறேன். மாரத்தான் ஓடணும். ஓடி முடிச்சு அதுவும் குழந்தைங்க தான் நிறைய ஓடினாங்க. பெண்கள் பிரிவில் ஒரு 11th standard கேர்ள், மகாதேவின்னு பேர், திருப்பீடத்தில் நின்று மன நிறைவோடும் ஒரு வகையான, மீண்டும் சொல்கிறேனே, இறையரசு மீதான நம்பிக்கை. எந்த மதம் என்பது அல்ல, இங்கு மனிதர்கள் எல்லோரும் ஒன்றுதான். நமக்கு ஒரு வேதம், ஒரு விசுவாசம் தரப்பட்டதால் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறோம், பெருமிதம் கொள்கிறோம். அது ஆனால் மானுடத்திற்கான பெருமிதம், நமக்கான பெருமிதம் மட்டும் அல்ல. நமது விசுவாசம் என்பது ஒட்டுமொத்த மானுடத்திற்குமாக ஆனது. அந்த மகாதேவி வாங்கினது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு பொம்பளை பிள்ளை 15 கிலோமீட்டர் ஓடி முடித்து ப்ரைஸ் வாங்கியிருக்கேன்னு. எனக்கு எப்பவுமே கதை பேசுகிறதுனா ரொம்ப பிடிக்கும், இந்த இன்டர்வியூ பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும். வாங்கண்ணு அப்படின்ட்டு கூப்பிட்டு, என்ன சூப்பராக ஓடி இருக்கிறியே அப்படின்னு சொல்லி நம்ம அடுத்து கேள்வி கேட்பேன்ல, அப்பா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறேன். அப்பா அழுதுருச்சு. அப்பா என்ன பண்ணுறாங்க? அழுதுருச்சு. இல்லை ஐயோ இல்லை வேணாமா சாரி என்ன சங்கடமானு அப்படி சொல்கிறதுக்குள்ள, இல்லை சார், அப்பா வந்து குடி நோயாளி, அவர் வேலைக்கெல்லாம் போக மாட்டார், முழுசாக குடிச்சிட்டு வீட்லேயே இருப்பார். அப்படியாம்மா, அம்மா தான் அவங்கள பார்த்துக்குறாங்களா, அம்மா என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இன்னும் அழ ஆரம்பிச்சிருச்சு. அம்மா வந்து மனநோய், பைத்தியம் பிடிச்சி எங்கே போச்சுன்னே தெரியாது. ஓ, அப்போது அந்த குழந்தைக்கு தலையில் கையை வச்சு நான் ஒரு சிலுவை போட்டு, அப்படியாம்மா ரொம்ப நல்லது, எப்படிம்மா நீங்கள் படிக்கிறது குடும்பத்தெல்லாம்? அது சார், நான் காலையில் 4 மணிக்கு எழுந்துருவேன் சார், 4 மணிக்கு எழுந்து 4 வீட்டில் பாத்திரம் தேய்க்கிறேன் சார். 4 மணிக்கு எழுந்து 4 வீடுகளில் பாத்திரம் தேய்த்து தன்னுடைய வாழ்வை உறுதி செய்து குடிகார நோயாளியாக கிடக்கின்ற தன் தகப்பனுக்கும் உணவளித்து தன்னோடு பிறந்த 2 தன் தம்பியர்களையும் படிக்க வைத்து கொண்டிருக்கிற மகாதேவி இறையரசின் நம்பிக்கை இல்லையா? அவர் இந்த மதம் சார்ந்த பிள்ளை அல்ல. பட் ஐ சே ஷீஸ் ஹோப் ஆஃப் காட்ஸ் கிங்டம். இது உங்களுக்குள் இருக்கிறதா? நிச்சயமாக இருக்கிறது. நமக்குள் இருக்கிறதா? இருக்கிறது. இந்த பூமிக்குள் அறியாமல் கிடந்து முளைவிடுவதற்காக இருக்கிறதல்லவா விதை? அதே போல் ஆண்டவர் சொன்னதைப் போல நமக்குள்ளும் அந்த நன்மை தனத்தின் இறை அரசிற்கான விதைகள் உள்ளுக்குள் விழுந்து கிடக்கிறது. நாம் தெரிவு செய்ய வேண்டியது, ஆண்டவரோடு நாம் சேர்ந்து நின்று குரல் எழுப்பப் போகிறோமா இல்லை, நாளை நடக்கப் போகிற குரலில் இணைந்திருக்கிற போகிறோமா இல்லை, அமைதியாக இருப்பது, எதுவுமே பேசாமல் இருப்பது யாரோடு நிற்பதற்கு சமம்? ஏன்னா இங்கே அமைதியாக இருக்கிறவங்க தான் ரொம்ப நல்லவங்களாக பாஸ் ஆகிடுறாங்க. யார் எதுவுமே பேசாமல் இருக்கிறவங்க யார்? ரொம்ப நல்லவங்க இல்லையா? எங்களை மாதிரி ஏதாவது லூஸ் மாதிரி ஏதாவது பேசிகிட்டு இருந்தால் இவருக்கு வேறு வேலை இல்லையா? அவர் பேசாமல் ஃபாதர் வேலையை பார்த்துட்டு ஒழுங்காக இருக்க வேண்டியதானே. இப்போ வந்தமா பூசை வச்சோமா சந்தோஷமாக இருந்தோமா இவ்வளவு பண்ணாமல் எதுக்கு இவருக்கு இந்த ஊர் பிரச்சனை எல்லாம், எதுக்கு சமூக பிரச்சனை எல்லாம்? இங்கே இருக்கிற ஃபாதர் இன்னைக்கு இன்னொரு கேள்வி கேட்போமே, தமிழ்நாடு ஒரு பெரிய நெருக்கடியில் இருக்கிறது, சாதாரண நெருக்கடி அல்ல.
இந்த தலைமுறையினுடைய, இந்த தலைமுறை இருக்குமா இருக்காதா என்கின்ற ஒரு நெருக்கடியில் இருக்குது. முதன்முறையாக என் வாழ்க்கையில் நான் என் பயணத்தில் பார்த்தேன், பனை மரங்கள் பட்டு நிற்கின்றன. பனை மரங்கள் பட்டு போக முடியுமா? ஆ, முடியாது. பனை மரங்கள் மனித குலம் தோன்றியதிலிருந்து நான் படித்து படித்து பார்த்தேன், இதுவரையான வரலாற்றில் வளர்வதற்கு 15-20 ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளுமே தவிர 100 ஆண்டுகள் வாழ்ந்த பிறகுதான் பனைமரம் சாகும். அதற்கு முன் பனைமரம் சாகாது. நான் கேள்விப்பட்டேன் என்று கடந்த வாரம் கூட இங்கு நீங்கள் குருத்து ஞாயிறு கொண்டாடிய பொழுது அந்த பனைமரம் ஏறுகின்ற 2 தொழிலாளிகளையும் அழைத்து வந்து நீங்கள் சிறப்பு செய்தீர்கள் என்று யாரோ சொன்னார்கள். மிகுந்த மகிழ்ச்சி. ஏன் பனைமரம் பட்டு போகிறது? நிலத்தடி நீர் அந்த அளவுக்கு கீழ் இறங்கி இருக்கிறது. நிலத்தடி நீர் அந்த அளவுக்கு கீழ் இறங்கி இருக்கிறது. எச்சரிக்கையை யாராவது இங்கு புரிந்து கொள்கிறார்களா? இல்லை. யாருக்கும் அக்கறை இல்லை. யாருக்கும் அக்கறை இல்லை. ஏதோ 100 பேருக்கு 400 பேருக்கு வேலை கிடைத்தால் போதும், எவ்வளவு வேண்டுமானாலும் ஆழ்குலை கிணறுகளை நாம் போடலாம், தண்ணீரை எடுக்கலாம். எல்லா இயற்கை வளங்களுக்கும் ஒரு அளவு உண்டு, ஒரு எல்லை உண்டு. ஸ்டெர்லைட் போராட்டம் நடக்கிறது. எத்தனை பேர் நம் குரலை பதிவு செய்தோம்? ஒரு நிலப்பரப்பின் மக்கள் செய்கிறார்கள், நாங்கள் விஷப்புகையை நாங்கள் சுவாசிக்கின்றோம், எங்கள் நிலம் பாழ்பட்டு விட்டது, எங்கள் நீர் பாழ்பட்டு விட்டது, எங்கள் விவசாயம் செத்து கொண்டிருக்கிறது, புதிய புதிய புரியாத புற்றுநோய்களும் ஏனைய நோய்களும் வந்து கொண்டிருக்கின்றன. எத்தனை பேர் ஜபம் செய்தோம்? ஒரு 20 நாட்களாக நடந்துட்டு இருக்கு. ஒருத்தர் கையை தூக்குங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த திருப்பிடத்திலிருந்து நீங்கள் நல்லா இருக்கணும்னு நான் வாழ்த்துறேன். நீங்கள் நல்லா இருக்கணும். இதுதான் ஆண்டவர் சொல்லக்கூடிய குரல். ஒரு குரல் அல்லது இப்படி ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டே வரலாம். கன்னியாகுமரி தான், கன்னியாகுமரியிலிருந்து வரக்கூடிய 2 வாரம் அங்கே இருந்துட்டு தான் வரேன். எங்கள் ஊரில் எதுக்கு இங்கே ஒரு சரக்கு பெட்டகம் முனையும்? யாருக்கு வேணும்? யாராவது 800 பக்கம் போய் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? கை தூக்குங்க. 800. இன்னைக்கு மனுஷங்க அங்கே வாழ முடியுங்களா? இன்னைக்கு வாழ முடியுமா? முடியாது. உங்களுக்கு ஏதாவது வீட்டுக்கு வந்து ஆண்டுக்கு 10 லட்சம் ரூபாய் 800 போட்டிலேருந்து உங்களுக்கு வருதா? வரல. எங்கள் ஊருங்க வந்து இறைவன் வந்துங்க, ஒன்று நல்லா புரிஞ்சுக்குங்க, இதை நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்போ ஃபாதர் மார்ட்டின் இருக்கார், அவர் தலையில் நம்ம எவ்வளவு சுமையை தூக்கி வைக்கலாம் சொல்லுங்கள். சுமாராக சொல்லுங்கள், எத்தனை கிலோ வரைக்கும் தூக்கி வைக்கலாம்? ஆ, என்ன ஃபாதர்? ஆ, 5? அவ்வளோ வீக்காக இருக்கார் ஃபாதர். எவ்வளோ வைக்கலாம்? 2 கிலோங்கிற ஃபாதர் மேலே அவ்வளோ பாசம் தான். மேக்சிமம் ஒரு 25-30 கிலோ வைக்கலாமா ஃபாதர்? ரொம்ப கஷ்டம் கொடுத்துடாதீங்க நீங்கள். ஃபாதர் நல்ல ஃபாதர், எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபாதர். இந்த தமிழ்நாட்டில் ரொம்ப பிடிச்ச ஃபாதரில் உங்கள் ஃபாதரும் ஒருத்தர். உங்களுக்கும் இப்போ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? நல்லா. அப்போது ஃபாதர் தலையில் எவ்வளோ தான் ஏற்ற முடியும்? எவ்வளோ தான் ஏற்றணும்? 30 கிலோ தான். அவர் தலையில் நீங்கள் 300 கிலோ ஏற்றி வச்சிங்கன்னா என்ன ஆகும்? அடுத்த நாள் நம்ம இங்கே மணி அடிக்க வேண்டியிருக்கும் இல்லையா? இல்லை, அதுதானே நடக்குமா? இயற்கையினுடைய இறைவன் தந்த அழகான விதி அது. இப்போ இந்த சின்ன குழந்தை இருக்குது, அந்த குழந்தைக்கு தலையில் நம்ம 15 கிலோ ஏற்றி வைக்கலாம் இல்லையா? அதுக்கு தலையில் 150 கிலோ ஏற்றினா குழந்தை வந்து சட்னி ஆகிடும். ஆக எதை ஒன்று தாங்க முடியாதோ அந்த சுமையை நாம் அதன் மீது ஏற்ற கூடாது. இயற்கை என்பது குழந்தை, இயற்கை என்பது மென்மையான ஒரு தாய். அந்த தாய் சுமக்க முடியாத சுமைகளையெல்லாம் இன்றைக்கு நாம் ஏற்றி வைக்கிறோம். ஆண்டவருடைய முதல் கொடை எது? ஆண்டவருடைய முதல் வெளிப்பாடு எது? இயற்கை. இயற்கை தான் ஆண்டவருடைய முதல் வெளிப்பாடு, முதல் கொடை. அதற்கு மேலே எங்கள் ஊரில் ஒரு இண்டஸ்ட்ரி கூட கிடையாதுங்க. ஒரு இண்டஸ்ட்ரி கிடையாது. ஒரு இண்டஸ்ட்ரி கூட இல்லாத ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்டில் இன்டர்நேஷ்னல் கண்டெய்னர் டெர்மினல் கொண்டு வைக்கணுமா? அதுவும் கேப்டிவ் கோல் பெட்டோட, கேப்டிவ் கோல் பெட்டோட ஒன்று கொண்டு வந்து வைக்கணுமா? எல்லாம் ஒரு மனிதனின் பெரும் பண லாப கொள்ளைக்காக, ஒரு மனிதனின் லாப கொள்ளைக்காக. எனது குரல் எழ வேண்டாமா? என்னை தேச துரோகி என்பார்கள், என்னை புறக்கணிப்பார்கள், என்னை அவமானம் செய்வார்கள், என்னை பற்றி தவறான செய்திகளை எல்லாம்
பரப்புவார்கள், என்னை சட்டத்திற்குள் ஒருவேளை நிறுத்தி வைப்பார்கள், ஒருவேளை என்னை கொலையும் செய்வார்கள். ஒரு கிறிஸ்தவனாக நான் விலகி நிற்க முடியுமா? முடியாது, முடியாது. இதே போலத்தான் தமிழகத்தில், இதை பற்றி இங்கே சின்மையா நகரில் இருக்கக்கூடிய அல்ல சென்னையில் இருக்கக்கூடிய யாராவது நான் இப்போ சரக்கு பெட்டகம் முனையோன்னா என்னன்னு நீங்கள் கேட்பீங்களா? தெரியலல்ல நமக்கு. இன்டர்நேஷ்னல் கண்டெய்னர் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் போர்ட் நமக்கு தெரியல. ஏன்னா நமக்கு அதை பற்றி பெரிய அக்கறை இல்லை. இறையரசு என்பது அன்பார்ந்த சின்மையானவர் மக்களே, கிறிஸ்தவர்கள் என்பதில் பெருமைப்படுங்கள். ஏன்னா எனக்கு ரொம்ப பெருமைங்க, ரொம்ப பெருமை. ஒரு கிறிஸ்தவனாக இருப்பதில் எனக்கு ரொம்ப பெருமை. எதனால்? நான் சிலுவையில் அறையுண்ட மெஸ்ஸியாவை நான் அவரை பார்த்து பார்த்து இயேசுவை பார்த்து ரசிக்கணுங்க. ஒவ்வொரு அவரை நீங்கள் நம்ம வந்து வெறும் அவரை பக்தியால் பார்க்குறது மட்டும் இல்லை, நம்ம குழந்தைங்களை நீங்கள் ரசிக்கிறீங்கல்ல, நம்ம குழந்தைங்களை நம்ம ரசிக்கிறோமா இல்லையா? அப்படி ரசிக்கிற மாதிரி இயேசுவை நீங்கள் ரசிக்கணும். அடடே, இப்படி இந்த இடத்துல சொல்லியிருக்கிறாரு, இப்படி இந்த இடத்துல சொல்லியிருக்கிறாரு. கடைசியாக பாருங்க, அப்பவும் கூட இந்த எல்லா குரலிலும் எந்த குரலிலும் அவருக்கு வெறுப்பு வரவில்லை, வன்மம் வரவில்லை, பகை வரவில்லை, அழிவு என்பது வரவில்லை. அப்போதும் கூட நான் நீதியின் பால் என்று குரல் கொடுக்கிறேன், ஆனால் எவருடைய அழிவையும் நான் விரும்பவில்லை. பிதாவே இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும். ஊடுருவ குத்தியவனை கூட கருணையோடு பார்த்த அந்த பண்பு இருக்கிறது அல்லவா, அதுதான் இயேசு. அன்பார்ந்த இறை மக்களே, அன்பார்ந்த சின்மையானவர் மக்களே, எங்கோ ஒரு இடத்தில் நான் சொல்லுகிறேன், இறை அரசுதான் இன்றைய உலகத்திற்கான தீர்வு. போர்களும் வன்மங்களும் நினைச்சு பாருங்க, சிரியாவில் நடக்கிற கொடுமைகளை பார்க்குறப்போ, குழந்தைகள் சாகிறப்போ, உலகத்தில் எங்கு மானுடம் மடிந்தாலும் அது நாமும் அந்த மானுடம் தான். எங்கோ நடக்கிறது என்பதற்காக அது என்னுடைய பிரச்சனை இல்லை என்று நாம் இருக்க முடியாது. உலகத்தில் எங்கெல்லாம் மானுடம் வீழ்த்தப்படுகிறதோ, எங்கெல்லாம் இறைவனுடைய வெளிப்பாடாகிய இந்த இயற்கை சூறையாடப்படுகிறதோ, அழிக்கப்படுகிறதோ, இன்னைக்கு இது சரக்கு பெட்டக முனையமாக இருக்கலாம், ஸ்டெர்லைட்டாக இருக்கலாம், அல்லது அடுத்த ஒரு பெரிய ஒன்று ஏதோ இங்கே வரப்போகிறதா சொல்கிறாங்க, சீர்காழி பக்கத்தில் வரப்போகிறதா சொல்கிறாங்க, எங்கே அங்கே என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல, அல்லது நெடுவாசலாக இருக்கலாம், கதிராமங்கலமாக இருக்கலாம், இன்று எங்கெல்லாம் இறைவனுடைய இயற்கை சூறையாடப்பட்டு நீங்கள் இதை வந்து கடவுளுடைய பார்வையில் பார்க்கலன்னா புரிஞ்சிக்க முடியாதுங்க. நம்மளை நம்ம தான் இன்றைக்கி புரிஞ்சிக்க வேண்டி இருக்குது. இப்போது நாம் தஞ்சாவூரில் வந்து ஒவ்வொரு ஊராக பல ஊர்களுக்கு நாங்கள் ஒரு 4 மாதம் போயிருக்கோங்க. ஒரு 5 ஏக்கர் வச்சுருக்கிறவங்க, 10 ஏக்கர் வச்சுருக்கிறவங்க, அவங்க நல்ல விலைக்கு வரும், விவசாயம் பண்ண முடியலை அவங்களால். ஆனால் அந்த விவசாயத்தை நம்பி கூலி தொழிலாளர்களாக இருந்தாங்க இல்லையா, அன்றாடம் அன்றாடம் ஒரு 150 ரூபா 200 ரூபா சம்பளம் வாங்கியிருந்தாங்க இல்லையா. அவங்க சென்னையை நோக்கி மற்ற நகரங்களை நோக்கி வராங்க, அவங்கள்ட்ட கேபிட்டல் கிடையாது, கொண்டு வரதுக்கு 50,000, 1 லட்சம், 5 லட்சம், 10 லட்சம் பணம் கிடையாது. வண்டி ஏறி வர்றதுக்கும் ஒருவேளை ஒரு வாரம் இங்கே வந்து வாழ்கிறதுக்கும் தான் வழி இருக்கும். இவங்க எங்கே வந்து கடைசியில் கரை ஒதுங்குவாங்கன்னு நினைக்கிறீங்க? எங்கே கரை ஒதுங்குவாங்க நினச்சிப்பா? இது இதை கூட நம்ம மனசில் நினச்சி பார்க்க முடியலையாம்மா. கையில் ஒரு 10,000 ரூபா கூட காசு இல்லை, அன்றாட கூலிகள் அங்கேருந்து புறப்பட்டு வராங்க, எங்கே கரை ஒதுங்குவாங்க? ஆ, பிளாட்ஃபார்ம் இல்லை. பெரும்பாலும் இந்த கூவம் மனிதர்கள் வாழவே முடியாத சேரிகளில் தான் கரை ஒதுங்குவாங்க இல்லையா. ஒரு சேரிகளில் கரை ஒதுங்குகிறவர்கள் எத்தனை தலைமுறைக்கு குறைந்தபட்சம் அந்த இடத்துல இருப்பாங்க சொல்லுங்கள். குறைஞ்சது 3 தலைமுறை. 3 தலைமுறைன்னா ஒரு 150 வருஷம். எவ்வளவு பெரிய வீழ்ச்சி இல்லையா. இது 1-2 அல்ல, பல்லாயிரங்களில் நடக்கிறது, நம் கண் முன்னால் நடக்கிறது. காரணம், வேண்டுமென்றே ஒரு விவசாயம் அழிக்கப்படுகிறது, வேண்டுமென்றே ஒரு விவசாயம் சிதறடிக்கப்படுகிறது. ஆக இவற்றை பற்றியெல்லாம் கவலைப்படுங்கள் என்பது திருத்தந்தையினுடைய அழைப்பு. அன்பார்ந்தவர்களே, இவ்வளவு நேரம் எனக்கு கூட ஃபாதர் வர நேரம் சொல்லுவார், மார்ட்டின் ஏதாவது பேசிங்க குழப்பத்தை உண்டு பண்ணிடுவீங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் எப்பவுமே ஃபாதருக்கு இல்லாமல் இல்லை. நான் சொல்லுவேன், நான் யாரையும் குஷிப்படுத்துறதுக்காக பேசுகிறவன் அல்ல, குஷிப்படுத்துவதற்காக பேசுவது என்னுடைய தேவையும் அல்ல. திருப்பிடத்தில் நின்று கொண்டு யாரையும் குஷிப்படுத்த வேண்டிய அவசியமும் இல்லை. குறைந்தபட்சம் இந்த இடத்தில் நிற்கிற போதாவது நான் ஆண்டவனுடைய பிரதிநிதியாக
இருந்தாக வேண்டும். எனவே இன்று திருத்தந்தையினுடைய அழைப்பை குரல் கொடுப்போம். குரல், உங்கள் குரல், ஓசன்னா ஆண்டவருடைய பெயரால் நாங்கள் அதை சொல்லுகிறோம். ஆண்டவருடைய பெயரால் சொல்லுகிறோம், பிசாசை அகன்று போ, தீமையை அகன்று போ. ஆண்டவருடைய பெயரால் சொல்லுகிறோம், உனக்கு மன்னிப்பு ஆயிற்று. ஆண்டவருடைய பெயரால் சொல்லுகிறோம், உன் துன்பங்கள் அகற்றப்பட்டன என்று குரல் எழுப்பக்கூடிய தோழமை குரலாக இன்று நாம் இருப்போம். நாளை நடக்கப் போகிற எங்களுக்கு இவன் வேண்டாம், பரபாசே போதும், லஞ்சம் இருந்தால் பரவாயில்லை எனக்கு ஆயிற்று என்று போதும், ஊழல் இருந்தால் பரவாயில்லை எனக்கு ஆயிற்று என்று போதும், ஒரு 10, 100, 1000, 2000 ரூபாய் தாருங்கள் உங்களுக்கு ஓட்டு என்று விலை பேசுகின்ற கூட்டமாக இல்லை நாங்கள் என்று நாம் எப்பொழுது எழுகிறோமோ அந்த செய்தியை பரப்புகிறோமோ, இந்த நிலத்தில் இறையரசுக்கான நம்பிக்கை இன்று தேவைப்படுகிறது. நாம் கூட அந்த நம்பிக்கையை கொடுக்கவில்லை என்றால் வேறு யாரும் கொடுக்க முடியாது. முதலில் குறைந்தபட்சம் கற்களை பேசும்படி, பேச வைக்கும்படி ஆண்டவருக்கு நிலைமையை ஏற்படுத்தாமல் நம் குரலையாவது இறையரசுக்காக தருவோம். இனிய திரு பாடுகளினுடைய 2 நாட்கள் இன்னும் அமைவதாக. இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். அன்பானவர்களே, இன்றைய வழிபாட்டின் அடுத்த நிகழ்வுக்கு நாம் செல்வோம். ஆண்டவர் தன்னுடைய 12 சீடர்களின் பாதங்களை கழுவி நமக்கெல்லாம் பணிவோடு பணி செய்ய அழைப்பையும் பாடத்தையும் கொடுத்து சென்றார். அதன் நினைவாக நம்முடைய பங்கிலும் இப்போது அந்த நிகழ்வின் நினைவை ஒரு சடங்காக நடத்துவோம். சடங்குதான் என்றாலும் அர்த்தமுள்ள சடங்காக அதை நடத்த வேண்டும் என்பதனாலே நம்முடைய பங்கை சார்ந்த 12 கிறிஸ்துவ சகோதர சகோதரிகளோடு நம் பகுதியில் உள்ள துப்புரவு பணி செய்கின்ற இன்னும் சிலரையும் இந்த சடங்கிலே இன்று இணைக்கின்றோம். ஒரு 8 பேர் இந்த பகுதியில் மாநகராட்சி துப்புரவு பணி செய்கின்றவர்கள் வந்திருக்கிறார்கள். அதில் பாதி பேர் இந்து சமயத்தையும் மற்றவர்கள் இஸ்லாமியரும் வந்திருக்கிறார்கள். நாம் இந்த சடங்கு செய்வது நாம் அன்பை போற்றுகின்றோம், சமத்துவத்தை விரும்பி வேண்டுகின்றோம், நம் சமூகத்தில் ஒற்றுமை தேவைப்படுகிறது என்கின்ற விழுமியங்களை வலியுறுத்த இந்த சடங்கில் நாம் பங்கேற்போம். இந்த சடங்கிற்கு வந்திருக்கிற பிற சமய தோழர்களை, நண்பர்களை அன்போடு வரவேற்போம். நண்பர்கள் அனைவரும் இங்கே மேடைக்கு வந்து அமருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். Yes.
அன்பார்ந்தவர்களே, எல்லாமுள்ள தந்தையாகிய இறைவனிடம் இந்த திருநாளிலே நம்முடைய உள்ளத்திலிருந்து எழுகின்ற வேண்டுதல்களை எடுத்து வைப்போம். உங்கள் பதில்? ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன், நகரத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா என்று மொழிந்த இயேசுவே எம் இறைவா, திருச்சபையை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்தந்தையர்கள், அருட்கண்ணியர்கள் மற்றும் உள்ள துறவரத்தார் ஆகிய அனைவர் மீதும் ஆவியின் அருட்வரங்கள் பொழியப்படவும், மக்களின் ஆன்மீக வாழ்வை மேம்படுத்தி சமுதாய கேடுகளை சீர்திருத்தும் ஆற்றல் அவர்களுக்கு அருளப்படவும் வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாரும் ஒன்றாய் இருப்பார்களாக. தந்தையே, நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல அவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக என்று மொழிந்த இயேசுவே எம் இறைவா, உம்மீது விசுவாசம் கொண்டிருக்கும் அனைத்து மக்களுக்காகவும் உம்மை நாங்கள் மன்றாடுகிறோம். உம்மை விசுவாசிக்கும் மக்கள் ஒன்றாய் இணைவதற்காக தடைகள் நீக்கப்படவும், ஒரே மந்தையும் ஒரே மெய்ப்பனுமாய் ஒன்றுபட்டு உமது திருநாமம் மகிமைப்படுத்தப்படவும் ஆற்றல் அருளப்பட வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன், நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்று அல்ல என்று மொழிந்த இயேசுவே எம் இறைவா, உலகம் தர முடியாத சமாதானத்தை எங்களுக்கு வாக்களித்த உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்கள் குடும்பங்களில் நிகழும் போராட்டங்கள் மற்றும் நாங்கள் சந்திக்கும் பிரச்சனைகளை உமது பாதத்து அண்டையில் கொண்டு வருகிறோம். உமது வாக்குறுதியை நாங்கள் உறுதியாக பற்றிக்கொள்ளவும், தாழ்ச்சி, பொறுமை ஆகிய நற்குணங்கள் எங்களில் நிலைத்து நிற்கவும் வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள், உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிப்போருக்கு ஆசி கூறுங்கள், உங்களை இகழ்ந்து பேசுவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் என்று மொழிந்த இயேசுவே எம் இறைவா, பாடுகளின் உச்சக்கட்ட நிகழ்வாய் நீர் சிலுவை கழுமரத்தில் தொங்கிக் கொண்டிருந்த வேளையிலும் உம்மை வதைத்தோருக்காக இறை தந்தையிடம் மன்றாடினீர். பகைவரிடத்து அன்பு கொள்ளும், வெறுப்போருக்கு நன்மை செய்யும், சபிப்போருக்காக இறைவேண்டல் புரியும் நற்குணங்களை உம்மிடம் இருந்து நாங்கள் கற்றுக்கொள்ளவும், மன்னிப்பை உம்மிடம் இருந்து எங்கள் மீறுதலுக்காக பெற்றுக்கொள்ளவும் வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியாக வேண்டுதல் செய்வோம். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, இங்கே கூடியிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். உடல்நல குறைவினாலோ அல்லது வேறு பணிகளினாலோ வேறு இடங்களில் வேலை செய்வதாலோ இந்த திரு அவையிலிருந்து இந்த இடத்தில் இந்த புனித நேரத்தில் நிற்க முடியாத இருக்க முடியாத உம்முடைய பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, இந்த மூன்று நாட்களும் மன அமைதியோடு எங்கள் அகத்திற்குள் நாங்கள் ஆழச் சென்று எங்களை தேடி எங்களை அறியவும், எங்கள் உள்ளங்களை கழுவி தூய்மைப்படுத்தவும், எங்களுக்குள் இருக்கின்ற நன்மைத்தனங்களை கண்டெடுக்கவும் இந்த மூன்று நாட்களிலும் எங்களை வழிநடத்தும். உம்முடைய ஆவியால் எங்களை நிரப்பும். எங்களை ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட சமூகமாகவே வழிநடத்தி இருக்கிறீர். இந்த நல்ல ஒரு ஆலயம், ஆலயத்திலே அழகான ஒரு திருச்சபையாக நாங்கள் எழுந்து வருகின்றோம். அழகான திருச்சபையாக வளர்ந்து வருகிற நாங்கள் உம்முடைய திருச்சபையினுடைய இறை அரசினுடைய சாட்சியங்களாகவும் வாழ செய்தருளும். இறையரசின் சாட்சியமாக குறிப்பாக இன்று நீர் நிறுவிய இந்த குருத்துவமானது குருக்களுக்கு மட்டுமானதல்ல, எல்லோருக்குமான குருத்துவம். எங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த குருத்துவத்தில் இடம் உண்டு. அந்த குருத்துவமானது இறையரசின் கடமைகளை உணர்வது, அந்த கடமைகளை தரித்து கொள்வது, அந்த கடமைகளை நிறைவேற்றுவதில் எவ்விதமான தியாகங்களுக்கும் தயாராக இருப்பது என்கின்ற உணர்வுடன் இயேசுவின் இந்த எல்லோருக்குமான குருத்துவத்தை புரிந்து கொள்ளும் அருளையும் எங்களுக்கு தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
Thank you.
எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனு கேட்டதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் எங்கள் அன்பின் ஆண்டவரே, காலம் முழுதும் எப்பொழுதெல்லாம் இந்த பலி கொண்டாடப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் எங்கள் மீட்பின் செயலும் நிறைவேற்றப்படுகின்றது. எனவே நாங்கள் இந்த மறை நிகழ்வுகளில் எப்போதும் தகுதியுடன் பங்கேற்க எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றும் வாழும் மெய்யான குருவாகிய அவர் நிலையான பலிமுறையை ஏற்படுத்தினார். மீட்பு அளிக்கும் பலிப்பொருளாக முதன் முதல் தம்மையே அவர் உமக்கு ஒப்பு கொடுத்து தம் நினைவாக நாங்களும் பலி செலுத்த வேண்டும் என்று கற்பித்தார். எங்களுக்காக பலியான அவருடைய திருவுடலை காணும் போதெல்லாம், எங்களுக்காக பலியான அவருடைய திருவுடலை உண்ணும் போதெல்லாம் நாங்கள் வலிமை பெறுகின்றோம்.
அவர் எங்களுக்காக சிந்திய திரு இரத்தத்தை பருகும் போதெல்லாம் நாங்கள் கழுவப்படுகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது கனிவுமிக்க தந்தையே, இந்த கொடைகளையும் எங்கள் காணிக்கைகளையும் புனித மாசற்ற பலி பொருட்களையும் நீர் ஏற்று ஆசி வழங்கிட உம் திருமகனும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உமை தாழ்மையுடன் இறைஞ்சி மன்றாடுகின்றோம். உமது புனித கத்தோலிக்க திரு அவைக்காக இவற்றை நாங்கள் முதலில் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உலகெங்கும் அதற்கு அமைதியும் பாதுகாப்பும் ஒற்றுமையும் அளித்து அதனை வழிநடத்தி அருளும் உமடியாராகிய எங்கள் திருத்தந்தை தூய பிரான்சிஸ் அவருக்காகவும், எங்கள் ஆயர் மேதகு ஜார்ஜ் ஆண்டனி சாமி அவருக்காகவும், திருத்தூதர் வழிவரும் உண்மையான கத்தோலிக்க நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவருக்காகவும் இந்த காணிக்கைகளை ஒப்பு கொடுக்கின்றோம். ஆண்டவரே, உம்மடியார்கள் அனைவரையும் நினைவு கூர்ந்தாலும், இங்கே கூடியிருக்கும் எல்லா மக்களையும் நினைவு கூர்ந்தாலும், உம்மீது இவர்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையையும் இறைப்பற்றையும் நீர் அறிவீர். இவர்களுக்காக நாங்கள் இவற்றை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இவர்களும் தமக்காகவும் தம்மவருக்காகவும் இந்த புகழ்ச்சி பலி உமக்கு ஒப்புக் கொடுக்கிறார்கள். தங்களுடைய ஆன்மாக்களின் மீட்புக்காகவும், தாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் நல்வாழ்வுக்காகவும் பாதுகாப்புக்காகவும், என்றும் வாழ்பவரும் உயிருள்ளவரும் உண்மையுள்ளவருமான கடவுளாகி உமக்கு இவர்கள் தாங்கள் பொருத்தனைகளை செலுத்துகின்றார்கள். உம்முடைய புனிதர்கள் அனைவரோடு உறவு கொண்டுள்ள நாங்கள், எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்களுக்காக கையளிக்கப்பட்ட தூய்மை மிகு நாளை கொண்டாடுகின்றோம். முதன் முதலாக எங்கள் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்துவின் தாயும் என்றும் கண்ணியுமான மாட்சிமிக்க மரியாவையும், அதே கண்ணியின் கணவரான புனித யோசேப்பையும், திருத்தூதர்களும் மறைசாட்சியருமான பேதுரு பவுல் அந்திரேயா மற்றெல்லா புனிதர்களையும் வணக்கத்தோடு நினைவு கூறுகிறோம். இவருடைய பேறு பலன்களாலும் வேண்டுதல்களாலும் நாங்கள் யாவற்றிலும் உமது உதவி பெற்று காக்கப்படுமாறு அருள் புரியும். ஆகவே ஆண்டவரே, உம் அடியார்களாகிய நாங்களும் உமது குடும்பம் முழுவதும் இந்த காணிக்கை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து தன் உடலையும் இரத்தத்தையும் தம் சீடர்களுக்கு கையளித்து அவற்றின் மறைபொருளை கொண்டாடுமாறு பணித்த இந்த நாளில் இந்த காணிக்கையை மனநிறைவோடு ஏற்றுக்கொள்ள வேண்டுமென உம்மை வேண்டுகிறோம். எங்கள் வாழ்நாட்களில் உமது அமைதியை தந்தருளும். மேலும் நிலையான அழிவிலிருந்து எங்களை காத்து உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட மந்தையில் எங்களை சேர்த்து கொள்ளும். இறைவா, இக்காணிக்கையை புனிதப்படுத்தி உமக்கு உரிமையுடையதாகவும் தகுதியுடையதாகவும் உமக்கு ஏற்புடையதாகவும் உகந்ததாகவும் இருக்க செய்தருளும். இவ்வாறும் அன்பு திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகி இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுபனவாக. அவர் எங்கள் மீட்புக்காகவும் அனைவருடைய மீட்புக்காகவும் தாம் பாடுபடுவதற்கு முந்திய நாள், அதாவது இன்று, வணக்கத்துக்குரியவும் தம் திருக்கைகளில்
அப்பத்தை எடுத்து வான் நோக்கி கண்களை உயர்த்தி எல்லாம் வல்ல இறைவனும் தம் தந்தையுமாகிய உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அப்பத்தை பிட்டு தம் சீடர்களுக்கு அறித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் ஏழில் மிகு இக்கிண்ணத்தை வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளில் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். விசுவாசத்தின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, உன் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்துவின் புனிதமிக்க பாடுகளையும் இறந்தோரிடமிருந்து அவர் உயிர்த்தெழுந்ததையும் அவரது மாட்சிக்குரிய விண்ணேற்றத்தையும் உம் ஊழியர்களும் உம் புனித மக்களும் ஆகிய நாங்கள் நினைவு கூறுகின்றோம். நீர் எங்களுக்கு வழங்கியுள்ள குடைகளிலிருந்து நிலை வாழ்வு தரும் புனித அப்பத்தையும் முடிவில்லா மீட்பு அளிக்கும் திருக்கிண்ணத்தையும் தூய புனித மாசற்ற பலிப்பொருளாக மாண்புக்குரிய உமக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கின்றோம். இவற்றை இரக்கத்துடனும் கனிவுடனும் கண்ணோக்கியருளும். நீதிமானாகிய உம்பூழியன் ஆபேலின் காணிக்கைகளையும் எங்கள் நம்பிக்கையின் தந்தை அபிரகாமின் பலியையும் உம்முடைய தலைமைக்குரு மெல்கிசதேக் உமக்களித்த காணிக்கைகளையும் நீர் உளம் கனிந்து ஏற்றுக்கொண்டது போல இவற்றையும் புனித பலியாகவும் மாசற்ற பலிப்பொருளாகவும் ஏற்றுக்கொள்ளும். எல்லாமல்ல இறைவா, உம்முடைய வான தூதர் தம் திருக்கையால் இப்பலிப்பொருட்களை மாண்புமிக உமக்கு உமது விண்ணக திருப்பிடத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டுமென உம்மை பணிந்து வேண்டுகிறோம். இத்திருப்பிடத்திலிருந்து உம்முடைய திருமகனின் புனிதமிக்க உடலையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்கின்ற நாங்கள் அனைவரும் எல்லா விண்ணக ஆசியையும் அருளையும் நிறைவாக பெற்றுக்கொள்ள செய்திருளும். ஆண்டவரே, நம்பிக்கையின் அடையாளத்தோடு எங்களுக்கு முன் சென்று அமைதியில் துயில் கொள்ளும் எல்லா அடியார்களையும் எங்கள் உறவினர்களையும் நண்பர்களையும் எங்கள் உபகாரிகளையும் நினைவு கூர்ந்தருளும். இவர்களுக்கும் கிறிஸ்து இளைப்பாறும் அனைவருக்கும் ஆறுதலும் ஒளியும் அமைதியும் நிறைந்த இடத்தை ஈந்திட வேண்டும் என்று இறைஞ்சு மன்றாடுகிறோம். பாவிகளாகி உம் அடியார்கள் நாங்களும் உமது பேரிறக்கத்தை எதிர்நோக்கி இருக்கின்றோம். உம்முடைய திரு தூதர்களும் மறைசாட்சிகளும் ஆகிய திருமழுக்கு யோவான், ஸ்தேவான், மத்தியா, பர்னபா மற்றெல்லா மறைசாட்சிகளோடு உம் புனிதர்கள் அனைவரோடு எங்களுக்கும் பங்களித்தருளும். எங்கள் தகுதியை முன்னிட்டல்ல, மாறாக உம்முடைய மிகுதியான மன்னிப்பால் அந்த புனிதர்களோடு நாங்களும் தோழமை கொள்ள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியின் ஒன்றிப்பு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
நாகநேசு நமக்கு கற்பித்தவாறு இந்த மண்ணிலே இறையரசு மலர வேண்டும் என்று மன்றாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் கிறிஸ்துவின் அன்பையும் அமைதியையும் இனிதாக பகிர்ந்து கொள்வோம். இந்த நாளில் ஏற்படுத்திய நற்கருணை உடன்படிக்கை, தன் மரணத்தை தானே கொண்டாடி தியாகத்தை உறுதியோடு ஏற்றுக்கொள்கிறேன் என்று இயேசு பிரகடனம் செய்து உருவாக்கிய உடன்படிக்கை, இந்த உலகில் தன் மரணத்தை தானே கொண்டாடிய எவரேனும் நாம் கண்டிருக்கிறோமா? அன்பின் முழுமையான நிறைவாக சிலுவையை ஏற்றுக்கொண்ட இயேசுவின் நினைவு இது. இது உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையில் நின்று இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள்.
ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிறைவான வாழ்விற்கும் நிலையான வாழ்விற்கும் நம்மை அழைத்து செல்வதாக. நீ
லேசான காரியம், எதுவும் லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். இயேசுவுக்கு லேசான காரியம், லேசான காரியம், இதுவும் லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம், மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணான மனிதர்க்கு மண்ணாவை அளிப்பது லேசான காரியம். இன்றைய வழிபாட்டின் அடுத்த கட்டத்திற்குள் போவதற்கு முன்னால் நாம் எல்லாரும் ஒன்றாக இருக்கும்போதே சில பேருக்கு சிறப்பு நன்றியை சொல்லி ஆக வேண்டும். முதன் முதலில் இன்றைய வழிபாட்டிற்கு தலைமையேற்று அருமையான கருத்தாழ மிகுந்த மறையுறையை நமக்கு கொடுத்த, நமக்காக ஜெபித்த ஃபாதர் ஜெகத் கஸ்பர் அவர்களுக்கு நன்றி சொல்கின்றோம்.
அவரோடு இணைந்து இந்த பலியில் பங்கேற்று நமக்கு ஜெபித்த ஃபாதர் மார்க் ஸ்டீஃபன் அவர்களுக்கும் நம்முடைய நன்றியை சொல்லிக் கொள்கின்றோம். இன்றைய வழிபாடு சிறப்பாக நடைபெறவும் இன்னும் வருகின்ற 2 நாட்களில் வழிபாடுகள் சிறப்பாக நடைபெற எல்லா திட்டங்களும் வகுத்து கொண்டும் இருக்கிற நம்முடைய பங்கு பேரவை, நிதிக்குழு, வழிபாட்டுக்குழு, பாடல் குழு, இளைஞர் குழு, நம்முடைய அருட்சகோதரிகள், நம்முடைய பீட சிறுவர்கள், பக்த சபைகள், நம்முடைய அன்பிய ஒருங்கிணைப்பாளர்கள் எல்லாருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லிக்கொள்கிறேன். தொடர்ந்து பணிகள் இருக்கின்றன. ஆகவே விழிப்போடு எல்லா வழிபாடுகளையும் ஏற்பாடு செய்து தருமாறு இவர்கள் அனைவரையும் அனைவருடைய ஒத்துழைப்பையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இன்றைய வழிபாட்டில் நமக்கு வழிபாடு 2 பக்கங்களிலும் ப்ரொஜெக்ட் செய்வதற்கு ப்ரொஜெக்டர்கள் ஆலயத்திற்கும் 2 புதிய ப்ரொஜெக்டர்களை ஏற்பாடு செய்து கொடுத்தவர் நம்முடைய பங்கு பேரவையின் செயலாளர் திரு சாக்கோ அவர்கள். 4 புதிய ப்ரொஜெக்டர்களை அவர் நமக்கு வழங்கியிருக்கிறார். அனைவரும் கரவல் எழுப்பி அவருக்கு நன்றி சொல்லுவோம். ஒரு புதிய முயற்சியாக இந்த ஆண்டு இந்த புதிய நற்கருணை ஆலயத்தை, சிற்றாலயம் இல்லை, நம்முடைய இம்மாக்ரேட் ஹாலை இந்த புதிய ஆராதனை புனித வெள்ளி ஆராதனைக்காக ஏற்பாடு செய்திருக்கிறோம், தயார் செய்திருக்கிறோம். அந்த ஹாலை ஒரு நல்ல ஆலயமாக ஆக்கி செய்திருக்கிறவர்கள் ஆண்ட்ரூ ரூபி அவர்கள் குடும்பத்தினர். மிக அழகாகவும் நேர்த்தியாகவும் செய்திருக்கிறார்கள். கரவொலி எழுப்பி அவர்களுக்கும் நன்றி சொல்லுவோம். நீங்கள் எல்லாரும் நிறைய காணிக்கையை எப்போதும் போல கொடுத்திருக்கிறீர்கள். இந்த காணிக்கை உறுதியாக தேவையான இடங்களுக்கும் இல்லங்களுக்கும், குறிப்பாக அனாதை இல்லங்களுக்கும் அது சென்று சேரும் என்பதை இந்த பீடத்திலிருந்து உங்களுக்கு உறுதி சொல்லிக் கொள்கின்றோம். அன்பானவர்களே, இந்த திருப்பலி முடிந்த உடனே நற்கருணை பேழை எப்போதும் போல எல்லா பெரிய வியாழம் செய்வது போல சிறு பவனியாக எடுத்து சென்று இம்மாக்லேட் அரங்கிற்குள் கொண்டு செல்லப்படும். முதலில் பவனியில் பீட சிறுவர்கள் இருப்பார்கள். அதற்கு பிறகு அருட்தந்தையர்கள் நற்கருணை பேழை எடுத்து செல்வார்கள். அதைத் தொடர்ந்து மற்றெல்லாரும் வந்து அந்த அரங்கிற்குள்ளே அமைதியாக கூடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அங்கே ஆராதனை பொது ஆராதனையாக 10-15 நிமிடங்களுக்கு செய்து விடுவோம். அதற்கு பிறகு ஆராதனையை முதலில் இளைஞர் பாடற்குழுவை இணைந்து கொள்வார்கள். 9 மணியிலிருந்து அவர்கள். 10 மணிக்கு தோமையார் மார்க் யோவான் சூசேப்பர் அன்பியங்கள். 11 மணிக்கு மலையாள மொழி பேசுவ நடத்துவார்கள். நாளைய அன்பிய அட்டவணை உங்கள் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அட்டவணையை பின்பற்றி ஆராதனை, நற்கணி ஆராதனையை அன்பியங்கள், பக்த சபைகள் எல்லாரும் இணைந்து அன்போடு நேர்த்தியாக நற்கணி ஆண்டவருக்கே உரிய மரியாதையோடு செய்து கொள்ளும்படியும் அருள் பெற்றுக்கொள்ளும்படியும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பொது ஆராதனைகள் நாளை காலை 8 மணிக்கு திருச்சிலுவை பாதை பங்களவிலே நம்முடைய ஆலயத்திலே நடைபெறும். 1 மணிக்கு திருச்சிலுவை பாதை ஆங்கிலத்தில் ஆலயத்தில் நடைபெறும். அதற்கு பிறகு நற்கரணி புதிய நற்கரணி ஆலயத்தில் நாம் எல்லாரும் சேர்ந்து திருச்சிலுவை பொது 3 மணிக்கு பொது ஆராதனை நடைபெறும். மதியம் 3 மணிக்கு அந்த நேரத்தில் சிலுவை நாதரின் 7 வார்த்தைகளின் தியானம் நடைபெறும். பிறகு 4:30 மணிக்கு நாம் எல்லாரும் இங்கே இதே மேடையிலே கூடுவோம். இந்த இடத்துல திருச்சிலுவை ஆராதனையும் வழிபாடும் நடைபெறும். மீண்டும் சொல்கிறேன், 8 மணிக்கு திருச்சிலுவை பாதை, 3 மணிக்கு பொது ஆராதனை, சிலுவை நாதரின் 7 வார்த்தைகள் தியானம், 4:30 மணிக்கு மேடையிலே இதே இடத்திலே வளாகத்திலே திருச்சிலுவை வழிபாடு நடக்கும். எல்லா வழிபாடுகளிலும் எல்லாரும் நேரத்தோடு பக்தியோடு பங்கேற்குமாறு அன்போடு அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றேன். அனைவருக்கும் இந்த பன்கள் வழங்கப்படுகின்றன.
அனைவரும் இதையும் பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. ஜெபத்திற்காக எழுந்திருப்போம். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிவீராக. உன் திருமகனின் இரவு விருந்தினால் இந்த உலகில் ஊட்டம் பெறும் நாங்கள். அன்பு நீதி அறம் சார்ந்த வாழ்வு வாழ்வதால் என்றென்றும் நிறை வாழ்வு அடையும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். பாந்தவர்களே, உங்களோடு இணைந்து இந்த திருப்பலை நிறைவேற்றியதில் ஃபாதர் மார்க் ஸ்டீஃபன் நான் எங்களுக்கும் மிகுந்த சந்தோஷம். சந்தோஷத்துக்கு நிறைய காரணம் உண்டு. ஒன்று சொல்லணுன்னா, எல்லாரும் இந்த ஏழை எளிய மக்களுக்கான காணிக்கை பவனியில் பங்கேற்றீங்க. சின்ன விஷயமாக இருந்தாலும் பங்கேற்றது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஐ ஆல்வேஸ் பிலீவ் லைக் கிரேட்னஸ் ஆஃப் ஹார்ட் கம்ஸ் அவுட் த்ரூ வெரி லிட்டில் ஜெஸ்டர்ஸ். அதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய சபையை நான் உண்மையிலேயே பாராட்டுறேன். அது ஒரு சந்தோஷம். ரெண்டாவது, நாங்கள் எல்லாம் ஆர்டினேஷன் டே கொண்டாடுறத விட இன்றைக்கி தான் ஆர்டினேஷன் டே மாதிரி கொண்டாடுறது. இன்றைக்கி இயேசு குருத்துவம் நிறுவிய நாள். அது நாங்கள் மூன்று பேருமே வயது வேறுபாடு இல்லாமல் நல்ல நண்பர்கள். மூன்று பேருக்கும் உள்ள குறைபாடுகள் நிறைய இருந்தாலும் சில நல்ல விஷயம் என்னென்னா, சுயநலத்துக்காக திருச்சபையை என்றைக்கும் பயன்படுத்த மாட்டோங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்போம். அந்த ஒரு விஷயத்துலேயும் என்றைக்குமே பதவிக்கெல்லாம் ஆசை வந்து கிடையாது. நம்ம எது சரின்னு நினைக்கிறோமோ அதை செய்யணுங்கிற ஒரு இதில் மூணு பேரும் இருப்போம். அதில் வந்து ரெண்டு தந்தையர்களும் எனக்கும் ரொம்ப உறுதுணையாக இருந்திருக்காங்க. அதுவும் இவ்வளோ ஒரு மக்களின் கூட்டத்தோடு விழாவில் கலந்தேனேன்னு ரொம்ப சுறுசுறுப்பாகவும் அழகான பாடல், சிறப்பான பாடல். எல்லாரும் ஒரு உணர்வோடும் உயிரோட்டமாகவும் அந்த திருவழிபாட்டிலே பங்கெடுத்தீங்க. இந்த நாளில் எங்களுடைய குருத்துவத்தை நாங்கள் நினைக்கிறதுலையும் உங்களோட இதை கொண்டாடினா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அது ரெண்டாவது சந்தோஷம். மூணாவது சந்தோஷம், ஃபாதர் தலையில் 2 கிலோ ஏற்றினா போதும்னு சொன்னது பரவாயில்ல. ஃபாதர் மேலே எல்லோரும் ரொம்ப அன்பாகவும் கருணையாகவும் இருக்கிறீங்க. அது ரொம்ப சந்தோஷம். இந்த நாட்கள் நமக்கு பயனுள்ள ஆன்மீக நாட்களாக அமையட்டும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவின் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்பிலும் அமைதியிலும் சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று.
பிள்ளை